எஸ் இப்ப ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிடுவார் அப்புறம் நம்ம வணக்கம்மா எஸ் குட் ஈவினிங் எவ்ரிபடி வணக்கம் ஆனந்த் எஸ் இன்றைய செஷன் ஆரம்பிக்கலாம் கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆப்ஷன் யூ கேள்வி யாருக்காவது இருக்கா யாருக்கும் கேள்வி இல்ல நீங்க வேணா கேள்வி கேளுங்க எல்லாரும் பதில் சொல்வாங்க இல்ல மேபி ஜஸ்ட் இதோட முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மேபி சொல்லிட்டு இருக்கறேன் அதுக்குள்ள யாராவது கேள்வி வேணும்னா இது பண்ணிக்கலாம் சோ இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் எப்படி வேலை செய்யுது அதுல எங்க நம்மளுக்கு வேலை இருக்கு இங்க வேலை இல்லை அப்படின்ட்டு சிம்பிளா எளிமையா புரிஞ்சுக்கிட்டாவே போதும் அப்படின்றதுதான் இந்த கான்செப்ட் நம்ம சொல்ல வர்றது ஸோ இதுல பாத்தீங்கன்னா மனசுல வர எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே வந்து அலையா வந்து தானாவே வந்து தானாவே மறையக்கூடிய ஒரு விஷயம் அப்படிதான் அதோட இயற்கையாவே அப்படிதான் அமைஞ்சிருக்கு அதனால வந்து தானாவே தோன்றி தானாவே மறையிற விஷயத்துல நம்ம அதுல எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்ட்டு நம்மளே பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் வந்து நம்ம ஞானம் அப்படின்னு சொல்றோம் அதாவது இப்போ வந்து ஒரு வருத்தமோ கவலையோ வருதுன்னா அதை நம்ம போராடி தள்ளி விடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அதை அப்புறப்படுத்தணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அதே மாதிரி மகிழ்ச்சி வேணும்னா அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் அது நீடிக்காது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ இது நம்ம கையில் கிடையாது இந்த எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் தானாகவே தோன்றி அதுவாக மறையக்கூடிய ஒரு இயற்கையாகவே அப்படி தான் இருக்கிறது ஸோ இந்த இயற்கையாகவே இப்படி தான் இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த போராட்டத்தை கைவிட்டுத்தானா போதும் ஏன்னா நம்ம இப்போ வந்து நார்மலாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம போராடிக்கிட்டே இருப்போம் ஒரு வருத்தம் வருது ஒரு கவலை வருதுன்னா அதை எப்படியாவது தள்ளி விடணுமே எப்படியாவது அப்புறப்படுத்தணுமே மீறிட்டா அதை நீக்கணுமே அப்படின்ட்டு ஒரு சண்டை போட்டுட்டு உள்ளேயே ஒரு போராட்டமாக இருக்கும் நம்மளுக்குள்ளேயே நமக்கு நாமே சண்டை போட்டோம் ஸோ அது தேவையே இல்லை ஏன்னா எனிவே இது வந்து எப்படி இருந்தாலும் அதுவாக மறையக்கூடிய ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் மறையக்கூடிய தருணத்தில் தான் நம்ம ஆக்சுவலாக அதை நம்ம அதை புரிஞ்சிக்கவே வெளியில் அதை உணரவே செய்கிறோம் இந்த உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் அப்படிங்கிறது தான் இருக்குது இதில் ஸோ ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ எண்ணங்கள் உணர்வுகள் தனி புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது நம்ம அதை மறையும் போது தான் அதை கண்டுக்கு வந்துடுமே நம்ம ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை விட்டுட்டாவே சும்மா எதுவும் செய்ய முட்டுட்டாவே அதுவாக அழிஞ்சி மறையக்கூடியது ஸோ நம்ம அது கூட சண்டை போடவே தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டியது தான் முக்கியமான விஷயம் இங்கே ஸோ நம்மளுக்கு வேலை எங்கே இருக்குன்னா வெளி செய்யலை ஸோ அதுக்கு தான் வந்து அகம்புறம்னு பிரிச்சுக்கிறோம் ஸோ அகம்ன்றது வந்து நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமே அதாவது என்னுடைய கவலை என்னுடைய வருத்தம் மகிழ்ச்சி துக்கம் சோகம் அதெல்லாமே கோபம் எல்லாமே இதெல்லாம் வந்து என்னுடைய உணர்ச்சிகள் இல்லையா அதெல்லாம் வந்து அகம் ஸோ அது சம்மந்தமாக நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் புறத்தில் நம்மளுக்கு வேலை இருக்குது முழுசாக வேலை இருக்குது புறம்னா என்ன சொல்கிறோம்னா நம்ம பண்ணுற செயல் அதாவது இப்போ ஒரு ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் இல்லை வெளியில் வேலை செய்கிறோம் இல்லை ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் இல்லையா அந்த செயல்லாம் பட் என்னென்னா இங்கே வந்து அந்த செயல் வந்து உணர்ச்சியை தூண்டி விடலாம் ஏதோ ஒரு உணர்ச்சியை உருவாக்கலாம் ஒரு செயல் வந்து சரியாக நடக்கலை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா அது ஒரு கவலையோ இல்லை வருத்தத்தையோ உருவாக்கலாம் ஸோ அந்த கவலை வருத்தத்தை நம்ம சண்டை போட்டு சரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அதுதான் அகத்தில் வந்து நம்ம அகத்தை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது அதுதான் நம்ம மீன் பண்ணுறோம் ஆனால் வெளியில் இருக்கிற செயலை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணலாம் ஸோ அதுதான் புறத்தில் வந்து நம்ம வேலை செஞ்சு தர்ம நாட்டுக்கு உட்பட்டு எப்படி வேலை செய்யணுமோ அதை செய்யலாம் வேற சகத்தில் வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த புரிதலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இதையே வந்து தாட் அண்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க
ஸோ தாட்னா எண்ணங்கள் உணர்வுகள் தானாக வர விஷயம் எல்லாமே தாட்டு. ஸோ தாட் எல்லாம் நம்ம கையில் இல்லை. திங்கிங்கிறது நம்மளா சிந்திச்சு ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி அதை பற்றி சிந்திச்சு செய்கிறோம் இல்லையா, அதனால அந்த சிந்தித்தல் திங்கிங்கிற இது வந்து நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ ஒரு விஷயம் வந்து தாட்டாக திங்கிங்கா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் அதை ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ தாட்டு நம்ம கையில் இல்லை, ஆனால் திங்கிங் மட்டும் நம்ம பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆடியோ கரெக்டாக இருக்கா மேடம்? லோவா இருக்குன்னு ஒருத்தர் அமைச்சிருக்காரு, பட் எனக்கு கரெக்டா இருக்கு ஹெட்போன் வச்சிருக்கிறதுனால. ஓகே, எடுத்துட்டு பண்ணிட்டு என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் பக்கத்துல வச்சுக்கிறேன். ஓகே, சோ அதுதான். ஓகேவா மேடம்? எஸ் ஓகே. சோ அதுதான் இந்த கான்செப்ட்ல முக்கியமான விஷயம். சோ எங்க வேல் மனசுல அது வந்து ஒரு சம்மரைஸ் பண்றதுன்னா என்னன்னா, மனசில் நம்மளுக்கு எந்த பகுதியில் வேலை இருக்குது, எந்த பகுதியில் வேலை இல்லை, நம்மளுக்கு எந்த பொறுப்புமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். அகத்தில் வேலை எந்த பொறுப்புமே இல்லை, எந்த வேலையுமே இல்லை, நம்ம எண்ணங்கள் அமைச்சுகள் சம்மந்தமாக. வேற வெளியில் செய்கிற செயலுக்கு சம்மந்தமாக திங்கிங் பண்ணுறதும் சரி, இந்த அந்த செயல் பண்ணுறதும் சரி, அங்கே மட்டும்தான் நம்மளுக்கு வேலை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதை தான் அகம் புறம்னு பிரிச்சுக்கணும். ஸோ அதையே வந்து தாட் அண்ட் திங்கிங் அப்படின்ற மாதிரியும் பார்த்தோம். ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து இதோட இந்த கான்செப்டோட முக்கியமான அம்சமே. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை தவிர நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கலாம், புக்ஸ் எல்லாம் படிக்கலாம். இல்லை நான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும், ஐ மீன் புதுசாக இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ இப்போது ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா யாராவது ரைஸ் பண்ணணும்னா பண்ணலாம். எஸ் மைதீன் வணக்கம், உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம். ஆ வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். சார் என்ன எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஒரு செயல் இருக்குது, நம்ம ஒரு ஆக்ஷன் வச்சுங்க, யாராவது கோவப்படுத்துறாங்க, நமக்கு உணர்ச்சி வருது, நம்ம அதை ஆக்ஷனாக எடுத்து கோவப்படுறோம், அதுக்கு செயல்முறை என்ன பண்றோமோ பண்றோம், திட்டுறோமோ அல்லது ஏதோ பண்ணி முடிச்சிடணும்னு வச்சுக்கோங்க. இது செயல்படியா ஓகே. இதே இது நான் வந்து ஃபியூச்சர்ல ஏதோ நடக்க போகுது, நான் இப்ப அத திங்க் பண்றேன், தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல என்ன அறியாம ஒரு எமோஷனல் வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் இதை ஹேண்டில் பண்ணணும், ஆனா அந்த சிச்சுவேஷன் வந்து நடக்கவே இல்லை, நடந்த மாதிரி இமேஜ் தாட் வருது, இப்படி நடக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர் தாட் வருது, ஒரு பதட்டம், ஒரு கோபம் அல்லது ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகுது, உணர்ச்சி பொங்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, தாட் லெவல்ல எனக்கு உணர்ச்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, எமோஷனல் வருது, தாட் வரும்போது எமோஷனல் வருது, வரும்போது நான் ஆட்டோமேட்டிக்கா அதுல திங்கிங்கா மாத்திடுறேன், என்ன அறியாமல திங்கிங்கா மாத்திடுறேன், ஐயோ இப்படி இந்த மாதிரி வருது, நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஆக்சுவலி ஆக்ஷன் ஆக்ஷன் நடக்கவே இல்லை, ஃபியூச்சர் ஆக்ஷன் தான், ஆனால் இப்போ தாட் லெவல்லே நான் வந்து தாட் இருக்குன்னு தெரியுது, தாட் ஒரு எமோஷனில் கிரியேட் பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருக்குது, இப்போ எமோஷனல் வந்தோடனே நான் டக்குன்னு திங்கிங்கை மாத்துறதுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லி திங்கிங் உள்ளே போயிடுறேன், இதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணது, இதை ஐடியா கொடுங்களேன் சார். ஓகே, ஸோ இந்த தாட் அண்ட் திங்கிங் அப்போ சொன்னோம் இல்லையா, இப்போ திங்கிங்கிறது என்னன்னா நீங்களாக விரும்பி செய்கிறது தான், உங்களை மீறி வரதை கூட நீங்கள் திங்கிங் எடுத்துக்க தேவையில்லை. இப்போ திங்கிங் இருக்கக்கூடாதுன்னா எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, அகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள் சம்மந்தமாக நீங்கள் திங்க் பண்ண தேவையில்லை, பிகாஸ் அங்கே எந்த வேலையுமே கிடையாது, நீங்கள் திங்க் பண்ணியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் இல்லையா. இப்போ அதை பற்றி திங்க் பண்ணி, இப்போ எனக்கு ஒரு கவலை வருது, வருத்தம் வருதுன்னா அதை பற்றியே, ஓ கவலை வந்துருச்சு இப்போ என்ன செய்யலாம், கவலையை என்ன செய்யலாம், இந்த வருத்தத்தை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்க தேவையில்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். அதனால் அந்த இடத்துல உங்களை மீறியே திங்கிங் வந்ததுனாலும் பரவாயில்ல, அதுவுமே இயற்கை, அதுவுமே ஒரு தாட் எண்ணம் தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதையும் விட்டுடலாம். அப்படி நடக்குதா, சரி ஓகே இப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு நீங்க விட்டுலாம். பட் வெளி வேலைக்கு மட்டுமே தான் திங்கிங்கை யூஸ் பண்ணிக்கலாம், வெளி வேலைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா திங்கிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயம், இப்போ ஆக்சுவலா செயல் ஒன்றுமே கிடையாது அப்படின்னா, இல்லை அதுக்கு ஏதாவது பிளானிங் பண்ண வேண்டிய ஏதாவது அவசியம் இருக்குன்னா நீங்க அதை எடுத்து திங்க் பண்ணி பிளான் பண்ணிக்கலாம். பட் அதுவுமே எதுவுமே கிடையாது, இப்போ எதுவுமே பண்றதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை, உங்களை மீறி தான் அந்த திங்கிங்கும் வருது அப்படின்னா நீங்க ஓகே அப்படிதான் வருதுன்னு ஏற்றுக்க வேண்டிதான், அதை நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அதையுமே ஒரு தாட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டாவே போதும், அதுவாக கொஞ்ச நேரத்தில் இதுவாகிடும்.
அப்போ தாட் வந்து எமோஷனை கிரியேட் பண்ணா அதுல நம்ம திங்கிங்க மாத்தாம அதை அப்படியே சரி விட்டுற வேண்டியதான். தாட்டும் ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணது, அது எமோஷனல் வருது, நம்ம அது ஃபீல் பண்றோம், புரியுது. இந்த இது நடந்ததுன்னா உதாரணத்துக்கு நம்ம ஒரு தப்பு பண்ணிடுறோம், அதை ப்ரோக்ராம் லெவலில் சொல்றேன் சார், ப்ரோக்ராம்ல தப்பு பண்ணிடுறேன், ஆனா அது வந்து எக்ஸிக்யூஷன் வந்து இப்போ ஃப்ரைடே நான் தப்பு பண்ணிடுறேன், மண்டே வந்து அது எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்ப்பாங்க, அப்போ தப்பு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த தப்பு நீ பண்ணிருக்கங்கிறத நான் பண்ணிருக்கத அவங்க கண்டுபிடிச்சிட்டு அப்போ வந்து அவங்க கோவப்படுவாங்க, ஏதோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு ஃப்ரைடே பண்ண தப்பு வந்து ஃப்ரைடே எனக்கு தோணலை, சாட்டர்டே ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு தோணுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இவங்க மண்டே கண்டுபிடிச்சிருவாங்க, கன்ஃபார்மா தெரியும் இந்த ப்ரோக்ராம் நம்ம தப்பா பண்ணிட்டோம். ஃப்ரைடே வந்து அந்த டென்ஷன்ல கவனிக்காம விட்டோம், இப்போ சாட்டர்டே வந்து தெரியுது மண்டே அவங்க தப்ப கண்டுபிடிச்சிருவாங்க, எப்படி நம்மளை திட்டுவாங்க, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணது, தப்புன்னு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ஆனா ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுங்களா சார்? புரியுது புரியுது புரியுது. அப்போ இந்த சாட்டர்டே சண்டே என்னன்னா அதோட நான் போராடிக்கிட்டு இருக்கேன், அது எப்படி சரி பண்ணணும் போராடுற ஒரு வாயா இருந்தாலும், ஆனா சரி பண்ற வழிகள் வந்தாலும் இந்த எமோஷனல் வந்து அதிகமா ஒரு பயத்தையும் ஒரு ஒரு நெருடலும்பாங்கல்ல, ஒரு பயத்தோட சேர்ந்த ஒரு அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வருது சார். எப்படி சொல்லுன்னு தெரியல எனக்கு, ஒரு பயம் ஒரு கவலை ரெண்டு சேர்ந்தாப்புல ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுது. மண்டே அவங்க கண்டுபிடிச்சு நம்மள திட்ட ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரொம்ப இதாயிரும், சேம் ஆயிரும், ஒரு மாதிரி திங்கிங் வருது சார். இப்ப இந்த மாதிரி தாட்டு செயல்ல ஃபியூச்சர்ல நடக்க போகுது செயல, ஆனா நம்ம தப்பு பண்ணியாச்சு. இப்போ இந்த சமயத்துல தாட்டு திங்கிங் வந்து செயலை ரெக்கவர் பண்ண முடியாது, என்ன தப்பு கரெக்டுங்களா, தப்பு பண்ணியாச்சு சரி பண்ண முடியாது. இப்போ வந்து அது இந்த திங்கிங் இது வந்து எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கேன் லைஃப்ல, நான் நிறைய தடவை சாட்டர்டே சண்டே என்ன பண்ணிருக்கேன் இதை பத்தி திங்க் பண்ணுவேன், அது சொல்யூஷன் கிடைக்காது, ஆனா திங்கிங் ஓடிட்டே இருக்கு, தாட்டோட சேர்ந்து தாட் வரும், ஃபீலிங் வரும், அதோட திங்கிங் வரும், இப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி சுத்திட்டு வரும், அந்த நாள் ஃபுல்லா அது அப்படியே போயிடும் சார். இதை எப்படி சார் ஹேண்டில் பண்றது? ஓகே ஓகே, அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து வெளியில அதை அதை தவற வந்து திருத்திக்கிறதுக்கோ இல்லை கரெக்ட் பண்றதுக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா கண்டிப்பா பண்ணிடலாம், நீங்க அட்லீஸ்ட் முடிஞ்சதுன்னா பண்ண முடியும்னா பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி ஸ்கோப்பே இல்லை திருத்தர் அதை கரெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா அந்த உணர்வுகளை ஏத்துக்கிறது தான் வந்து இது. ஏன்னா நீங்க இந்த உணர்வோட சண்டை போட்டு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே அதை வந்து சேரி சவாரி செய்யறீங்கன்றதுதான் அர்த்தம், அதை வந்து பொறுப்படுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இது வந்துச்சு இந்த மாதிரி திங்கிங் இந்த மாதிரி கவலையோ வருத்தமோ ஏதோ வந்துச்சுன்னா ஓ எனக்கு வந்துருச்சே இப்போ என்ன பண்றது இதை சரி செய்யணுமே அப்படின்ற பொறுப்பை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம், அதை அதை பத்தி இது பண்றீங்கன்னாவே. அதனால அந்த பொறுப்பை எடுத்தீங்கன்னா திருப்பியும் அது மேல போராட ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால அது வந்து நீடிச்சுட்டே தான் இருக்கும், அதுதான் திங்கிங்கா கன்வெர்ட் பண்றது அப்படின்றதே பொறுப்பை எடுத்துக்கிறது தான். இப்போ எனக்கு இந்த வருத்தம் வந்துச்சு இதை நான் சரி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறீங்க இல்லையா, அதனால தான் இந்த கேள்வி இப்போ கேட்கறீங்கல்ல. ஸோ அந்த பொறுப்பை எடுத்துக்கிறது தான் பிரச்சனையே. வருத்தம்ன்றது என்ன செயல் வந்து சரியா நடக்கல அப்படின்னா வருத்தம் வரதான் செய்யும், அதுதான் இயற்கை அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா போதும், அதோட போராடாம அதை ஏத்துக்கிட்டீங்கன்னாவே அது சாதாரணமா கடந்து போயிடும். அதோட போராடி இதை எப்படி அப்புறப்படுத்துறது அப்படின்ட்டு இது எனக்கு வந்துருச்சு இப்போ நான் இதை அப்புறப்படுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி உட்காந்தீங்கன்னா தான் நீங்க அதை கையில எடுத்து போராடுறீங்க அப்படின்ற அர்த்தம். அதனால நீங்க கையில எடுக்காம விட்டீங்கன்னாவே போதும், ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, இதுதான் இயற்கை. ஒரு செயல்ல சரியா நடக்கலன்னா வருத்தம் வரதானே செய்யும், சந்தோஷம் வராது இல்லையா, செயல் சரியா நடக்கலன்னா சந்தோஷமா வரும், வருத்தம் தானே வரும், அதுதானே கரெக்ட் தானே அது. ஸோ அப்படின்ட்டு அது நியாயம்தான் அப்படின்னு எடுத்துக்கணும். உங்களுக்கு ஸ்கோப் இருந்தா அகைன் வந்து நீங்க ஸ்கோப் இல்லைன்னு சொல்றீங்க, ஸ்கோப் கரெக்ட் பண்றதுக்கு ஸ்கோப் இருந்தா பண்ணலாம், அது இல்லைன்னா முடிஞ்சது ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, முடிஞ்சு போன செயலுக்கு நம்ம போய் எதுவுமே பண்ண முடியாது. அதனால அடுத்த தடவை கரெக்டா எப்படி பெட்டரா பண்ணலாம், ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அடுத்த தடவை இந்த தவற வராம ஏதாவது பண்றதுக்கு ஐடியாஸ் நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம். அதுக்கு இங்க என்னது கரெக்ட் சார், ஆனா என்னன்னா எனக்கு வந்து கரெக்ட் ரைட்டா பேசிட்டேன் அவங்கள்ட்ட ஆல்ரெடி, நான் பெரிய ஆளு எனக்கு எல்லாம் தெரியும், நான் அப்படிதான் கரெக்டா தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசிட்டேன் கரெக்டுங்களா. எனக்குன்னு ஒரு ஈகோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈகோ இல்ல ஒரு ஈகோன்னு சொல்ல வேண்டாம், செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு வச்சுக்கோங்க கரெக்ட். நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல சுயமரியாதைன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சுயமரியாதை என்ன ஆகுதுன்னா, நம்ம சொல்லிட்டோம் நான் கரெக்டா தான் பண்ணிருக்கேன் நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி சுயமரியாதையோட இருக்கும்போது இப்போ அவங்க வந்து அதை டேமேஜ் பண்றதுக்கு தான் வழி பண்ணுவாங்க, இவனை வந்து டேமேஜ் பண்ணணும் இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி டேமேஜ் பண்றதுக்குள்ள வழியெல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதுல தப்பிக்க முடியாது, ஆனா என்னுடைய செல்ஃப் அந்த சுயமரியாதை வந்து கம்மியாகுது,
கம்மி ஆகும், அதான் ரியல் கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த இதுல வந்து மைண்ட் வந்து ரெண்டு விதமா ஆக்ட் ஆகுது சார். நம்ம சுயமரியாதையும் காக்கணும், தப்பு பண்ணா அத தண்டனை அனுபவிச்சாகணும், அது ஓகே அக்செப்ட். ஆனா எங்கன்னா இங்க ஈகோ அந்த சுயமரியாதை இது வந்து நம்மள கொஞ்சம் திங்கிங்கா வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது சார். இதை எப்படி சார் ஹேண்டில் பண்றது? அதான் அது நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி பண்ண போறது இல்லையா? சரி, ஒரு தடவை அதை கத்துக்கிட்டீங்கன்னா பாடம் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த தடவை வந்து நீங்க அந்த மாதிரி பேச மாட்டீங்க, இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தானே இருக்க போறீங்க இல்லையா? ஒரு தடவை அந்த தப்பு நடந்துச்சுன்னா அதை எப்படி இருந்தாலுமே அந்த காரியத்தை செயல வந்து திரும்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சுதான். நீங்க ஆல்ரெடி அவங்ககிட்ட ரொம்ப திமிரா கெட்டா இதுவா பேசிட்டீங்க அப்படின்னா அது முடிஞ்சது இல்லையா? அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ண முடியும்ன்றது மட்டும்தானே நம்ம பார்க்க முடியும். அதனால செயல்ல வந்து இப்ப என்ன ஸ்கோப் இருக்கு அதை கரெக்ட் பண்றதுக்கோ, இல்ல அதை பெட்டர் ஏதோ சுச்சுவேஷன்ல ரொம்ப மோசமா இல்லாம கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கோ என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதுதான் நீங்க யோசிக்கணும். தவிர முடிஞ்சதை பத்தி நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்த தடவை எப்படி பெட்டரா பண்ணலாம்ன்றது யோசிக்கலாம். இப்ப பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பெட்டரா சமாளிக்கலாம்ன்றத பத்தி யோசிக்கலாம். அது ரெண்டுதான் ஆப்ஷன், கையில வேற எதுவுமே இல்லை இல்லையா? மத்தபடி அதனால வந்த உணர்வுகள் திங்கிங்கா கன்வெர்ட் பண்றதுன்னா அது அப்படிதான் உங்களை மீறி நடக்குதுன்னா நடந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். இதுதான் இயற்கை அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க, ஏத்துக்கணும். நீங்க அதை போராட ஆரம்பிச்சாதான் அதை இன்னும் கையில எடுத்து நீங்க இன்னும் அதை வந்து சிக்கலாக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு பிரச்சனை. போராடும் போதுதான் இன்னும் நீங்க கையில எடுத்து அதோட சண்டை போட்டு இன்னும் அது ஒரு உணர்ச்சியை கிரியேட் பண்ணும். அந்த உணர்ச்சியை பிடிக்காம அந்த உணர்ச்சியோட போராடுவீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அந்த சின்ன பிரச்சனை வந்து பெருசா ஆகிட்டே இருக்கும். அந்த உணர்ச்சி வந்து பெருசா தாக்குதல், பயங்கரமா தாக்கம் இருக்கிற மாதிரி ஆயிடும். அது வந்து நம்மளா எடுத்து போராடுறதுனால்தான். அதனால போராடாம இப்படிதான் இருக்கு, நடந்து முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் இப்போ இயற்கை, இதுதான் இப்போ நிதர்சனம், இப்படிதான் இருக்கு, அவ்வளவுதான், இதுதான் உண்மை, ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு அதை எப்படி சமாளிக்கலாம், அந்த காரியத்துல என்ன பண்ண முடியும்ன்றத மட்டும் நீங்க யோசிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே சார். இப்போ அந்த ஒரு கெத்தா திமுரா அந்த மாதிரி எப்போதுமே இருந்து பழகினால அந்த அதை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன சார் பண்றது? வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் ஆக்சுவலா அப்படித்தான், நான் டேலண்டான ஆளு தான். டேலண்டான ஆளா இருந்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா திமுரும் வந்துருது. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா டேலண்ட் கம்மியா இருக்கும், கொஞ்சம் அடங்கி பேசுவாங்க, கொஞ்சம் டேலண்ட் அதிகமா இருக்கும், கொஞ்சம் திமுரா தான் சுத்துவான். அது இயற்கையாவே வந்துருது, இப்ப எனக்கு அந்த மாதிரி வந்துருது. இப்ப இந்த சமயத்துல நம்ம திமுரா இருக்கும் போது அவங்க வந்து சந்தர்ப்பத்தை பாத்துட்டு இருக்காங்க, திமுரா வந்து உடைக்கணும், அதுக்கு அவங்க சந்தர்ப்பத்தை பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த சமயத்துலதான் அது திமுரா நடக்கிறது வந்து அவங்கள ஹர்ட் பண்ற காண்டி கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒரு டேலண்டான ஆளுங்கிறத ஒரு இதா காமிக்கிற மாதிரி எப்படி சொல்றதுன்னா, நீங்க செல்ஃப் எஸ்டீம் சொல்றாங்களே, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி. நம்ம ஒரு நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஓரளவு. ஐ மீன் திமிர்னா ஆணவம் மாதிரி கிடையாது, ஆணவம் மாதிரி நான் சொல்ல வரல. இது நம்மளுக்கு நாமே உயர்ந்த நிலைமை எண்ணத்தை கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் உயர்ந்ததான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஈகோன்னு வச்சுக்கோங்க. ஓப்பனா சொல்ல போனா ஈகோ தான், வெறும் சொல்றதுக்கு இல்ல. இது எப்படி சார் ஹேண்டில் பண்றது? ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் பழகிட்டேன், ஏன்னா ஸ்கூல்ல வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் ஓகேங்களா. எல்லாத்துலயுமே ஒருவேளை நல்லா படிச்சு நல்ல ரேங்க் எடுத்து வந்தாங்கன்னா அந்த ஒரு மதிப்பு மரியாதை ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஸ்கூல்லயும் சரி காலேஜ் ஒர்க் பண்ற எல்லா இடத்துலயுமே எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. கரெக்ட், அந்த மரியாதையை நான் மெயின்டைன் பண்ணணும் எப்போ நினைச்சிட்டு இருக்கேன் சார். இதை எப்படி சார் ஹேண்டில் பண்றது? ஓகே, இப்போ நீங்க நல்லா கவனமா ஆக்சுவலா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மரியாதையோ இல்ல ஏதோ ஒரு உங்க டேலண்ட் காமிக்கணும்னு நினைக்கிறோட அதோட எண்ட் அப்ஜெக்டிவ், அதாவது அதோட என்ன சொல்றது கடைசி அந்த கோல் ஃபைனலா என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு ஆபீஸ்லயோ உங்க ஜாப்ல வந்து நீங்க இன்னும் பெட்டர் ஆகணும், அடுத்த லெவலுக்கு போகணும், இல்ல இன்னும் நல்லா வேலையை வந்து நல்லா செய்யணும்ன்றதுதானே எண்ட் அப்ஜெக்டிவா இருக்கும் இல்லையா? அதுதான் உங்களுடைய கோல் ஃபைனலா. சோ இப்ப இது பண்றது இந்த மாதிரி நீங்க பண்றதுனால உங்களுடைய சுப்பீரியர் காமிக்கிறதுனால உங்களை மத்தவங்க கிட்ட காமிக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? தெரிஞ்சதுக்குமே நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதுவே நீங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு அதுவே தோணும் இல்லையா, ஓ லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆச்சு, லாஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணதுனால பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்மளுடைய என்ன நோக்கமோ அதுக்கே அந்த நோக்கமே நிறைவேறாத நோக்கத்துக்கே ஒரு தடை வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் இல்லையா? அடுத்த தடவை நீங்க தெரிஞ்சே பண்ண மாட்டீங்க இல்லையா? இது வந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம திருப்பியும் அடுத்த தடவையும் அதே மாதிரி திமிரா பேசணும் பேச மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி அதனால அந்த அறிவு இப்படிதான் இருக்கேன் நான், இது கொஞ்சம் இந்த இடத்துல நான் கொஞ்சம் தப்பு செய்யறேன் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா போதுமே, அடுத்த தடவை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும்ல, ஓ இந்த தடவை கேர்ஃபுல்லா இரு, லாஸ்ட் டைம் இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பாயிடுச்சு, இந்த தடவை கொஞ்சம் ஜாக்கிரதையா இது ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற அறிவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்லையா? ஸோ அந்த இதை வச்சு நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார். ஆனா இது ஓகே சார், ஆனா இன்னும் ஒரு வகையான ஒரு
ஒரு பிரச்சனை இருக்கு சார். என்ன பிரச்சனைனா இப்ப நம்ம மேல உள்ளவங்கள ஹேண்டில் பண்ண முடியுது, இதே நம்மளுக்கு கீழ உள்ளவங்க இப்ப எனக்கு கீழே வேலை பாக்குறவங்க நான் ஹேண்டில் பண்ணும் போது நான் எப்படி மேல உள்ளவங்க வந்து என்ன வந்து ஒரு லெவல்ல எதிர்பார்க்கிறாங்களோ அதே மாதிரி நான் என்னோட கீழ உள்ளவங்களை எதிர்பார்க்கும் போது அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. ஆக்சுவலி நான் அந்த மாதிரி அவங்க என்னுடைய மேனேஜர் வந்து என்ன எதிர்பார்க்கிறாரு, இவன் வந்து நம்ம சொல்லுபடி கேட்கணும், நம்மளுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு என் மேனேஜர் எதிர்பார்க்கிறாரு. ஓகேங்களா, இப்ப என்ன ஆகுதுன்னா நான் அவருக்கு அதே மாதிரி பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதே இது நான் எனக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கறேன், எனக்கு கீழே வேலை பாக்குறவங்க என்ன மதிக்கணும், எனக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் அவங்க என் மேனேஜர் கொடுத்த மதிப்பு எனக்கு கிடைக்க மாட்டேது. இந்த சமயத்துல நான் வந்து நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இப்ப நம்ம வந்து இழிச்சா வேணா இருக்கமா, நம்ம நம்ம மேல உள்ள நம்மளை மதிக்கிறோம் ஆனா நம்மளுக்கு கீழே நம்மளை மதிக்க மாட்டேங்கானே. இப்ப ஏன் அப்போ என்னுடைய அந்த ஆளுமை தன்மை கம்மியா இருக்கு சார், அது எப்படி சார் ஹேண்டில் பண்றது? இல்ல அது வந்து நீங்க வெளியில இப்ப வந்து வெளி செயல் ரிலேட்டடா நீங்க வந்து ஆளுமை திறமை இல்ல மேனேஜரியல் குவாலிட்டிஸ் அந்த மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அந்த மாதிரி நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து நீங்க நிறைய ட்ரைனிங் அந்த அதுக்குன்னு நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க ஏதாவது படிச்சு அந்த கோர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அதில் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு பார்க்கலாம். பட் ஜென்ரலா சொல்லணும்னா உங்களுடைய நோக்கம் ஃபைனலா அல்டிமேட் நோக்கம் என்ன அப்படின்றது கிளியரா இருந்தீங்கன்னாவே மற்றதெல்லாம் என்ன பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களா ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி பண்ணா ஃபைனலா அந்த கோல் என்ன, எண்ட் கோல் என்ன, உங்களுடைய வேலையில நீங்க அடுத்த லெவலுக்கு வரணும் இல்லை நல்லா சிறப்பா செய்யணுன்றதுதான் உங்களுக்கு உள்ள இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கோலுக்கு என்னென்ன பண்ணா எப்படி எல்லாம் இருக்கும்ன்றத நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த எப்படி பண்ணா நல்லா இருக்குமோ, எப்படி பண்ணா உங்க கோல் கடைசி நோக்கம் எப்படி அடைய முடியுமோ அந்த நோக்கத்துக்காக நீங்க ஆட்டோமேட்டிக்கா இது பண்ண இல்ல. ஸோ அந்த நோக்கத்துல கிளாரிட்டி, இதுதான் என்னோட நோக்கம், இதுதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத ஒரு கிளாரிட்டி ஒரு முடிவுல ஒரு தெளிவு இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஆளுமை இருக்கணும் இல்ல ஆளுமை அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. அது இல்லாம அது இல்லைன்னா என்ன பண்ணலாம், அது இல்லாமயே என்ன பண்ண முடியும், இல்ல அது வளர்த்துக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நீங்க நோக்கத்துல கவனம் செலுத்துங்க, எண்ட் கோல் எண்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத கிளியரா தெளிவா நீங்க யோசிச்சு முடிவு பண்ணிட்டீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா மற்ற பாதையெல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க கடந்து போக முடியும் அப்படின்றதுதான் என்னுடைய இது. பிளஸ் இதை தவிர நீங்க வந்து அடிஷனல் ட்ரைனிங் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க இல்லையா கோச்சிங், அந்த மாதிரி ஏதாவது அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளி செயல் பண்ணுறதுக்கு உணர்ச்சிகள் சம்மந்தமாக நம்ம எதுவும் இது பண்ணுறதுக்கு தேவையில்லை. உணர்ச்சிகள் எண்ணங்கள் உணர்வுகள் சம்மந்தமாக எதுவுமே பண்ண தேவையில்லை. அது இதுதான் இயற்கை இப்படி தான் இருக்கும் எடுத்துக்கிட்டு நம்ம வேலையை மட்டும் பார்த்தாவே போதும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஃபோக்கஸ் பண்ணுறது இருக்குல்ல சார், அது ஒவ்வொரு டைம் மாறிக்கிட்டே இருக்குது சார். நம்ம வந்து தாட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, ஐ மீன் அகத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, புற செயலை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அகத்துல வந்த உணர்வுகள் எண்ணங்கள் வந்து அதுவா தோன்றி அதுவா மறைய முடியுது. ஆக்சுவலா நீங்க இதுல வந்து தண்ணியில எழுதுற எழுத்து மாதிரி, இப்ப தண்ணியில ஒரு எழுத்து தப்பா எழுதிட்டேன்னா திருப்பி போய் ஐயோ கரெக்ட் பண்ணுமே அப்படின்ற வேலை நமக்கு இல்ல இல்லையா, எனவே அழிஞ்சிட்டு போகுது. அந்த மாதிரி இந்த உணர்வுகள் எண்ணங்களும் அழிஞ்சிட்டே இருக்கு, ஒவ்வொரு நிமிஷமும் புதுசு புதுசா தான் வருது. நம்ம வந்து ஏதோ நம்ம பர்மனண்டா ஒரு ஆள் இங்க உட்காந்துட்டு எனக்கு வந்து ஒரு தாட் எண்ணம் வந்து 1 hour நிக்குது, இன்னொரு கவலை வந்து ஒரு 2 hours நிக்குது அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு எண்ணமும் உணர்வும் புதுசு புதுசா ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நொடியும் வந்துட்டே இருக்கு. அது வந்து நீங்களா பிடிச்சி வச்சுக்கிறதுனால அது நீடிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வருது. அதை பிடிச்சி அதோட சண்டை போட்டு இது எனக்கு வேணாம் இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது பிடிச்சி வச்சுக்கிறோம், பிடிச்சி வைக்கிறதுனால அது நம்ம கிட்டேயே தங்கிடுது. ஸோ அதுதான் பிரச்சனைங்க. ஸோ அதனால எண்ணங்கள் உணர்வுகளை நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னா அது ஒரு தனி வேலையா செய்ய தேவையில்ல. இது இப்படிதான் இருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதோட அது அதை பத்தி ஒண்ணுமே பேசுறதுக்கோ இல்ல பாக்குறதுக்கோ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டுங்க போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்க வேலை தனியா ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறதுக்கும் கூட அங்க ஒரு வேலை கிடையாது. ஃபோக்கஸ் நம்ம என்ன வேலை என்ன நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னா வெளியில் இருக்கிற செயல் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு, இடம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவே போதும். உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே செயலை எப்படி செய்யலாம், இந்த செயலை எப்படி சிறப்பா செய்யலாம், என்னோட வேலையில எப்படி சிறப்பா இது பண்ணலாம், என்னோட ரிலேஷன்ஷிப்ல எப்படி பெட்டரா இருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் உங்களோட வேலையே தவிர இதை இந்த சைடு திரும்பி பார்க்குற வேலையே கிடையாது அப்படின்னு தான் நம்ம அப்படின்றத புரிதலுக்கு நீங்க வந்துட்டீங்கனாவே போதும். ஸோ அதுக்கு ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் இருந்ததுன்னா நீங்க திருப்பியும் அந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சு ஒரு 2-3 அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கனாவே போதும். ஓகே சார், ஓகே சார், ஆ ரொம்ப தேங்க்ஸ். எந்த புக் படிக்கணும் சார்? நான் 2 புக் படிச்சேன். என்ன புக் படிச்சீங்க? என்ன புக்னா
நான் யாருங்கிற ஒரு புக்கு படிச்சேன் சார். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்னு புக்கு வந்து ஞான விடுதலைன்ற ஒரு புக் படிச்சேன் சார். ரெண்டு புக்கு படிச்சேன். ஞான விடுதலை ஓகே, கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு இருக்கு. அது என்ன படிக்கல சார்? அது என்ன ஓகே, அதை படிச்சு பாருங்க. அப்புறம் ஞான பட்டறைன்னு கூட ஒன்று இருக்கு. ஸோ நிறைய புக்ஸ் இருக்கு, எல்லாமே படிக்கலாம். இது மூணும் படிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட். நான் யார் அப்புறம் கூட படிக்கலாம். உங்களுக்கு மெயினாக இதை படிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லா ரெண்டு மூணு தடவை நீங்கள் உங்களுக்கு புரியாத புரியலன்னா நல்லா புரியிற வரைக்கும் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் படிக்கும்போது மறந்த மாதிரி இருக்கு சார். நீங்கள் சொன்ன மாதிரி புரியாத மாதிரி தான் இருக்கு சார். சிலது புரியுது, அந்த டைமிங் புரியுது. அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு சார். அது ஏன் சார்? பரவாயில்ல, இல்லை அது பரவாயில்ல. நீங்கள் அது அதை வந்து ஃபுல்லாக புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அது புரியிற வரைக்கும் ரெண்டு மூணு தடவை கூட படிச்சிக்கலாம். படிச்சுட்டு அதை கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. உங்களுடைய பார்வை அதை பற்றி என்ன அப்படின்றத யோசிச்சு, உங்களோட ஐடியா நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சு உங்களுக்குள்ள அந்த புரிதல் ஏற்படணும். அப்போ தான் வந்து அது உங்களுக்கு அந்த அந்த இது புரியும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபுல்லாக ஒரு ரெண்டு மூணு தடவை கூட படிங்க. படிச்சுட்டு ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி மைதீன், உங்களை மியூட் பண்றேன். ரெட்மின் வந்திருக்காங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுறீங்களா? எஸ், வணக்கம். வணக்கம் மேடம். ஹலோ. வணக்கம். ஹலோ. கேக்குது சார். சார், வேற ஒண்ணும் இல்லை, இந்த எண்ணங்கள் அப்படிங்கறது எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள் எழுதின புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த எண்ணங்கள்ங்கிறதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் வேற வேற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது ஆழ்மனம் மேல் மனம் அப்படின்லாம் சொல்லி பேசுறாங்கல்ல, உங்கள் எண்ணங்கள் வந்து ஆழ்மனதில் போய் போனா மட்டும்தான் அந்த எண்ண மாற்றங்கள் நிகழும், நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆழ்மனம் மேல் மனம் அப்படிங்கறதுல வந்து எண்ணத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் ஒரு மாற்றம் முழுமையா, அல்லது நம்ம அந்த அப்புறம் ஒரு எண்ணங்கள் நிறைய வந்தாலும் கூட நீங்க வந்து ஐயா சொல்றது என்னன்னா அந்த தாட் திங்கிங் எல்லாம் கண்டுகிட வேண்டாம், தேவையானதை மட்டும் எடுத்து திங்க் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணலாமா, அல்ல அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலுக்கு தேவையான எண்ணங்களை நம்ம உருவாக்கி அந்த கோலை அச்சீவ் பண்ணலாமா, அல்லது இந்த கோல் நம்ம ஒன்று வச்சுக்கிட்டு அந்த கோலுக்கு தேவையான எண்ணமோ தேவையில்லாத எண்ணமோ மாறி மாறி வரும்போது அந்த கோல் அடையிறதுக்கு கூட நம்ம ஒரு குழப்பமான நிலையை ஏற்படும்ல? ஓகே, ஸோ அதான் நீங்கள் புக்கு படிச்சுக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கான்செப்டில் நீங்கள் எண்ணங்கள் உருவாக்கணும், இல்லை அடிமனசில் போய் எண்ணங்கள் உருவாக்கணும் அப்படின்ற அவசியம் தான் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம உணர்றது எல்லாமே உணர்மனம், அதாவது மேல் மனமில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுதே. அடிமனமில் என்ன நடக்குது எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே நீங்கள் கை வைக்கவே முடியாது. நம்மளுக்கு தெரிகிற விஷயம் எல்லாமே வந்து மேல் மனசில் இருக்கிற உணர்மனம் அப்படின்னு சொல்கிறத, மேல் மனசில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. அதுவும் வந்து தானாக தான் வருது, நம்ம கையில் எதுவும் கிடையாது. அதுவாக வந்தப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுதே. இப்போ ஒரு உணர்வு வந்து ஒரு எண்ணமோ உணர்வோ வந்து இப்போ அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு என்ன எண்ணம் வரும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. அது வந்ததுக்கப்புறம் தான், அது வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுதே. அதுவும் வெளியில் வந்து ஆக்சுவலாக வெடிச்சு சிதற மாதிரி ஆல்மோஸ்ட் அது முடியும் போது தான் நம்மளுக்கு தெரியுதே. ஸோ அதனால வந்து எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம உருவாக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, உருவாக்கவும் முடியாது. டெம்பரரியாக சும்மா நீங்கள் ஒரு இப்போ ஒரு ஆக்டிங் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு இதை பற்றி நினைக்கலாம், சும்மா அதை பற்றி ஒரு வீடு வாங்கணும்னா அதை பற்றி நினைக்கலாம், அது வந்து சிந்தித்தல்ன்ற மாதிரி ஆகும். ஸோ நம்ம சொல்கிறது எண்ணம் உணர்வுகள் தாட்ஸ் அப்படின்றது நம்ம கொண்டு வர முடியாது, அதுவாக தானாக வர்றது. பட் திங்கிங் வந்து நம்மளாக உருவாக்கிக்கலாம். ஸோ நீங்கள் சொல்கிற அந்த வெளி செயல், இல்லை கோல் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் திங்கிங் ரிலேட்டடாக, கோலை நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். வெளி செயலில் இப்போ ஒரு ஆஃபீஸில் நல்லா வேலை நல்லா சிறப்பாக செய்வேன், ஒரு வீடு ஃபேமிலியில் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி கோல்ஸ்லாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் அதுக்காக சிந்திக்கலாம். எண்ணங்கள் தானாக வருது, பட் நீங்கள் அதை பற்றி சிந்திச்சு அந்த கோல் ரிலேட்டடாக அந்த கோலை எப்படி அடையிறது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன பிளானிங் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் பண்ணால் கோலை ஈஸியாக அடைய முடியும் அப்படின்றத அதை பற்றி சிந்திச்சு அதுதான் திங்கிங்னு சொல்கிறது. அதை பற்றி திங்க் பண்ணி அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். பட் எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கையிலேயே கிடையாது, அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த உணர்வை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற புரிதலுக்கு நீங்கள் வரணும். ஆனா நமக்கு வந்து உணர்வுகள் வரும்போது நம்மள அறிஞ்சும் வருது அறியாமலும் வருது. அந்த சடன் டைம்ல நம்ம
அப்ப ஒரு கோப உணர்வோ அல்லது வேற மாதிரி ஏதோ உணர்வோ உடனே நம்ம அந்த உணர்வை வெளிப்படுத்த தானே செய்தோம். அந்த உணர்வை புரியுதல் புரிஞ்சு கூடதுக்கு கூட உள்ள நேரங்கள் நமக்கு கிடைக்கவே மாதிரி இல்லையே. ஆமா கரெக்ட். ஸோ உணர்வுகள் வெளிப்படுத்துறது வந்து நம்மளுக்கு இல்லதான், அப்படிதான் இருக்கு, கரெக்ட் தான். பட் என்னன்னா இது இப்போ வந்து உங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, அந்த உணர்வுகள் வந்து நிறைய தடவை வந்து அதை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், எக்ஸ்பிரஸ் ஆகி வெளிப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுமே நிறைய தடவை. ஸோ அது அப்படிதான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஸோ ஏன்னா அதை புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க என்ன நம்ம அதை அதோட போராட ஆரம்பிச்சோம்னா தான் அது வந்து ரொம்ப பலம் பெற்று தாக்கம் அதிகமா இருக்கும். உங்களால அந்த உணர்ச்சியை அதை வெளிப்படுத்துற கூட கட்டுப்படுத்த கூட முடியாது, அவ்வளோ நீங்க தோணும் போதே உடனே அதை வெளிப்படுத்துற மாதிரி ஆயிடும். பட் அது நீங்க புரிஞ்சு புரிஞ்சு இதை வந்து ஃபுல்லா புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அந்த தாக்கம் குறைய குறைய அதை நீங்க அதோட போராட்டத்தை விட்டுட்டீங்கனாவே அதோட தாக்கம் அதோட வலிமையே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அதை குறைய குறைய உங்களுக்கே ஒரு ஓகே கொஞ்சம் நிதானத்தோட நீங்க அடுத்த தடவை செயல் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்கனாவே அது தானா நாளையில வரும். இந்த கோவம் வந்தா கூட ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு மனநிலை வந்ததுனாவே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருங்க. ஸோ அது நீங்க ஃபர்ஸ்ட் புரிதல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது புரிஞ்சிச்சுனாவே அந்த தாக்கம் கம்மியாயிட்டதுனால அந்த போராட்டம் கம்மியாயிட்டதுனாலேயே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். ஃப்ரீ ஆயிட்ட அப்புறம் நீங்க இதை கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும், வெளி செயல் கூட ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இந்த கடந்த கால வாழ்க்கை முறையில நம்மளே ஏற்படுத்திக்கிட்ட எண்ணங்கள்ல நம்மளே ஏற்படுத்திக்கிட்ட சிந்தனைகள் இன்னும் நம்மள அதை தொடர்ந்து இயக்கிக்கிட்டு தானே இருக்குது. அந்த எண்ணத்துல இருந்தோ அல்லது அந்த சிந்தனையில இருந்தோ நம்ம அதுல வந்து வெளியில வர முடியல, வர முடியும்னு நினைச்சாலும் கூட வர முடியல. நான் ஐயாக்குள்ள வீடியோ இப்பந்தான் ஒரு வார காலமா தான் பாத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய புத்தகங்கள், எண்ணங்கள் பத்தி புத்தகங்கள், ஆழ்மனம் பத்திய புத்தகங்கள் இப்படி எல்லாம் பார்த்திருந்தாலும் கூட தொடர்ந்து அதுல பயிற்சி செஞ்சாலும் திருப்பியும் பழைய மாதிரி தான் வரும். பழைய மாதிரியே எண்ணங்கள் மீண்டும், பழைய சிந்தனைகள், அல்லது நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது திருப்பி அதுலேயே தோல்வி அடையுது. நம்மளால மாத்திக்கிட முடியலையே, அப்ப நம்ம இதுதான் லைஃப் சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் நான் ஐயாவுடைய வீடியோ பார்க்கும்போது அது ஒரு ஜெனரலா ஏத்துக்கிடக்கூடிய மனம் எனக்கு அதுல இருந்துச்சு. இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன், இந்த கேள்விக்கு தான் நான் பதில் தேடிட்டு இருந்தேன், அப்ப இதுதான் ரியல் அப்படிங்கறத புரிஞ்சிச்சு. ஆனாலும் கூட அந்த பழைய நான் ஒரு பழைய வீடியோஸ் நிறைய பார்க்கும்போது நன்றி உணர்வு எழுதுங்கள், கிராட்டிடியூட் எழுதுங்க, இந்த சீக்ரெட் புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணங்களை பத்தி தான் மேக்சிமம் சொல்லியிருப்பாங்க. முத முத நான் அதை தான் பார்த்தேன், சீக்ரெட் மூவியில எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துறது, நன்றி உணர்வு தான் நடத்துறது அப்படிலாம் சொல்லி பண்ணியிருந்தாங்க. அப்ப எல்லா நேரமும் நம்ம நன்றி உணர்வோடையே அந்த உணர்வு சார் உங்க சவுண்ட் கேக்கல, எனக்கு ஒரு கால் வந்துச்சு அதை கட் பண்ணேன். இல்ல நமக்கு கடந்த கால வாழ்க்கை முறையில நம்மளே ஏற்படுத்திக்கிட்ட எண்ணங்களோ அல்லது நம்மளே ஏற்படுத்திக்கிட்ட எதிர்மறையான சிந்தனைகள் அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் அல்லது நம்ம வாழ்க்கை முறையில ஏற்படுத்திக்கிட்ட எண்ணங்கள் என்ன சூழல்கள் இதுல இருந்து நம்ம வந்து எப்பவுமே மீண்டு வர முடியல. அப்படி மீண்டு வராத முடியாது படிக்க பட்சத்துல போறது முத முத எனக்கு பார்த்தது வந்து சீக்ரெட் மூவியை தான் நான் பார்த்தேன். அந்த சீக்ரெட் மூவியில வந்து சொன்னது வந்து எண்ணங்கள் மூலமா தான் நம்ம வாழ்க்கையே மாத்த முடியும், அப்ப எண்ணங்களை வந்து தொடர்ந்து நீங்க கடைபிடிக்கணும், நேர்மறையான எண்ண உணர்வுகளோட நீங்க இருக்கணும் அப்படிங்கிற வந்து தொடர்ந்து நன்றி உணர்வோட இருக்கணுங்கிற தொடர்ந்து அதுல வந்து சொல்லப்பட்டதும் அதை சார்ந்து நிறைய புத்தகங்கள் படிக்கும் போதும் அதே மாதிரிதான் இருந்துச்சு, ஆழ்மனம் மேல்மனம்னு. ஆனா நான் அதுல தொடர்ந்து செயல்படும் போது என்னால அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணவோ அல்லது அதுல தொடர்ந்து ஈடுபடவோ முடியல, ஏன்னா பழைய கால வாழ்க்கை முறை என்ன திருப்பி திருப்பி கீழே கொண்டு வந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா ஐயாவோட வீடியோ இப்போ ஒரு வார காலத்துக்கு முன்னாடிதான் நான் அதை பார்த்தேன். ஆனா அந்த தேடலுக்கு இதுதான் சரியான இதுவோ அப்படிங்கிற எனக்கு கிடைச்சிது. ஆனா மீண்டும் அந்த பழக்க வழக்க முறைகளை மாத்திக்கிட முடியல, பழைய எண்ண சிந்தனைகள் இருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு கொஞ்சம் முடியாத பட்சத்துல இருக்கு. ஓகே புரியுது. ஐ திங்க் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்பதான் ஒரு வாரமா தான் நீங்க அதை பாத்திருக்கீங்க இல்லையா. சோ அதனால நீங்க அந்த புக்ஸ் ரெண்டு மூணு புக் இருக்கு, ஞான விடுதலை, அப்புறம் கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, ஞான பட்டறை, இந்த மாதிரி நாலஞ்சு புக்ஸ் நிறைய புக்ஸ் இருக்கு. நீங்க அதை வாங்கி ஆன்லைன்லயே இருக்கு, ஆக்சுவலா நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் ஒரு நல்லா ரெண்டு மூணு தடவை கிளியராக படித்து என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து இதை இந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு திருப்பியும் வந்து பழைய கான்செப்ட் மாதிரி எண்ணங்கள் எப்படி
பாசிட்டிவா எப்படி வச்சுக்கிறது, இல்ல அதில் எண்ணங்கள் தான் வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் பத்தி நம்ம சொல்றதே கிடையாது இந்த கான்செப்ட்ல. இந்த கான்செப்ட்ல டோட்டலா எண்ணங்கள் உணர்வுகள் எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்றதுதான் நம்ம கான்செப்ட், அப்படிதான் சொல்ல வரோம். அதனால நீங்க கொஞ்சம் அதை டீட்டெயிலா படிச்சுட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் ஐ திங்க் உங்களுக்கு பெட்டரா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க கேள்வி இருந்ததுன்னா திருப்பியும் கேட்கலாம். ஓகே 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 சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. உங்களை மியூட் பண்றேன். தங்கராஜ், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எஸ் வணக்கம். தங்கராஜ் பேசுங்க. உங்களோடது ஒண்ணு கேக்கல. சரி, நீங்க ட்ரை பண்ணுங்க. மீன்வைல் சதாசிவம், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எஸ் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த என்லைட்மென்ட் அடைந்த பிறகு உடம்பில மாற்றங்கள் ஏற்படுமா? ஓகே. உடம்பும் மனசும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால இதை வந்து ஃப்ரீயா விட விடவே நிறைய விஷயம், சம்டைம்ஸ் இப்போ ஒரு வருத்தமோ கவலையோ கூட உடம்ப பாதிக்கிற மாதிரி எல்லாமே ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் தான் இல்லையா. ஒரு எண்ணோ எல்லாம் உணர்ச்சியுமே ஒரு கெமிக்கல் ரசாயன மாற்றம் மாதிரி ஒரு உருவாக்கும் இல்லையா. அப்படி பாத்தீங்கன்னா இந்த வருத்தம் கவலை துக்கம் கோபம் இதெல்லாம் ரொம்ப உட்காந்து நம்மளுக்குள்ளேயே போராடிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஒரு ஒரு இறுக்கம் இருக்கும். ஸோ அது வந்து ஏதோ ஒரு வகையில உடம்ப பாதிக்கும் செய்யலாம். ஸோ இதெல்லாம் ஃப்ரீயா விட்டுட்டு இந்த என்டையர் இந்த டோட்டலா மொத்தமா இந்த போராட்டத்தையே கைவிடும் போது இந்த இறுக்கம் எல்லாமே தளர்ந்து ஃப்ரீ ஆயிடும் இல்லையா, நம்ம உள்ள வந்து ஃப்ரீ ஆயிடும். ஸோ அந்த அதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பா உடம்புலையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதனால ஹெல்த்தும் பெட்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்படி வந்து அதாவது ஒவ்வொரு நோய்க்கும் இது வந்து உடனே இப்படி புரிஞ்சா தீந்துருமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டா இதுவும் அதுவும் கனெக்டட் தானே, எல்லாருமே மனசும் உடம்பும் கனெக்டட் தான். ஸோ அதனால இதுல வந்து இறுக்கம் ஃபுல்லா கலந்து ஃப்ரீயா ஆயிட்டீங்கன்னா அந்த அதோட ரிஃப்ளெக்ஷன் அதோட பிரதிபலிப்பு உடம்புலயும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வரும். இல்ல நான் சொல்றது இது அந்த தேவையில்லாத எண்ணங்களும் வராம அது தடுக்குமா உடம்பு? இல்ல இல்ல, தேவையில்லாத எண்ணம் தேவை இருக்கிற எண்ணம் அப்படின்னு நம்ம பிரிச்சு பாக்குறதே கிடையாது இல்லையா. எல்லா எண்ணமும் எந்த எண்ணம்னா வரலாம் அப்படின்ட்டு அது முழு சுதந்திரம் தானே நம்ம கொடுக்குறோம். எந்த எண்ணம்னா வந்துட்டு போ, எப்படி வேணா இருந்துட்டு போ, எவ்வளவு நாள் வேணா இருந்துட்டு போ அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். அதுதான் நம்ம இதுவே, நம்ம எதுவுமே இங்க பொறுப்பெடுத்து செய்ய வேண்டிய வேலையே கிடையாது. தேவையில்லாத எண்ணத்தெல்லாம் அப்புறப்படுத்தணும், தேவை இருக்கிற எண்ணத்தெல்லாம் பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்ற வேலையே நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். அதனால நீங்க அப்படிலாம் பிடிச்சி வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த எண்ணம் வேணா வந்துட்டு போட்டோம், எந்த உணர்வு வேணா வந்துட்டே போட்டோம் வந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு ஃபுல்லா அதுக்கு சுதந்திரம் ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னாவே போதும். நன்றி. உங்களை மியூட் பண்ணிடுறேன். தங்கராஜ், உங்களை மறுபடியும் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, உங்களது வால்யூம் வரல. கோபாலகிருஷ்ணன், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ சார், வணக்கம் சார். எஸ் சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது. ஓகேங்க சார். சார், போன மீட்டிங்ல வந்து ஐயா கிட்ட நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி காலையில எந்திரிக்க முடியல அப்படின்னு கேட்டிருந்தேன். எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா எந்திரிக்க முடியல அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் கில்ட்டி ஃபீலிங்கை விட்டுட்டு ஒரு கோல் காலைல எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது மனசளவுலயோ உடம்பளவுலயோ அதை கஷ்டப்படுத்தாம பண்ணுங்க அப்படின்னாரு. நானும் ஒரு வார காலமா அது பண்ணேன், நல்ல ரிசல்ட் கிடைச்சது. ஒரு வார காலமா நேரம் எந்திரிச்சுட்டு தான் இருக்கேன். சரி, இப்போ என்ன, அதுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ எண்ணம் சிந்தனை இது ரெண்டும் இருக்குதுங்கய்யா. எண்ணம் நம்ம ஃப்ரீயா விட்டோம், அது பாட்டுக்கு வருது போகுது, விட்டுட்டே இருக்கோம். ஓகேங்களா, நான் ஒரு பிகினரா தாங்க கேள்வி கேக்குறேன், போயிட்டு இருக்கு. சிந்தனைங்கிறது நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம். இப்போ
அந்த எண்ணத்தை நம்ம கவனிச்சா மட்டும்தான், இப்ப என்னென்ன எண்ணம் வருது அப்படிங்கறத கவனிச்சா மட்டும்தான் அது நமக்கு யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ண முடியும். கரெக்டுங்களா? எண்ணம் சிந்தனை ஆக்சுவலா ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க வந்து குழப்பிக்கலாம். எண்ணம் சிந்தனை ரெண்டுமே ஒண்ணுதானே? எண்ணம் சிந்தனைனா சிந்தித்தல் வந்து வேற, அது நீங்களா செய்யறது. மற்றபடி எண்ணம் சிந்தனை எல்லாம் ஒரே இதுதானே? தாட் திங்கிங்னு வச்சுக்கலாங்க. அப்ப சிந்தித்தல் திங்கிங்னா நீங்களா பண்ற விஷயம். ஓகே ஓகே சரி. அப்படி பண்ணும்போது அப்ப நம்ம அது தாட்டை கவனிச்சா மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும், இது நமக்கு தேவை, இதை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கு, இந்த சிச்சுவேஷன் கரெக்டான தாட் தான் வந்திருக்கு, இதை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்குன்னு முடிவு பண்றது வந்து எப்படிங்க அப்படி பண்றது? ஓகே ஓகே புரியுது. புரியுதுங்களா? புரியுது புரியுது. இல்ல அந்த மாதிரி உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க இப்ப என்ன சொல்றோம்னா, எண்ணங்கள் உணர்வுகள் எப்படி வேணா வரும், எப்படி வேணா வரும், எவ்வளவு நேரம் வேணா இருக்கும், அது நம்மளுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க இங்க டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுதான் நம்ம சொல்றது இல்லையா, இங்க நம்மளுக்கு வேலையே கிடையாது, எந்த பொறுப்புமே தேவையில்லை, அது எவ்வளவு கேவலமா கூட எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க கதவையே அடைச்சிடறோம். இங்க வந்து வேலையே கிடையாது, திருப்பி என்ன பண்ணணும் உட்காந்து பாக்கணும்ன்ற வேலை கூட கிடையாது. உங்க கவனம் வந்து செயல்ல மட்டும் இருந்தாவே போதும். இப்போ வந்து நாளைக்கு ஏதோ நாளைக்கு ஊருக்கு போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் அதை பத்தி திங்க் பண்ணுவேன் இல்லையா. ஊருக்கு போனோம்னா என்ன பண்ணணும், எத்தனை மணிக்கு போகணும், போய் எங்க தங்கணும், எவ்வளவு நாள் இருக்கணும், என்ன பண்ணணும், அங்க என்னென்ன வேலை இருக்கு, அதெல்லாம் நீங்க என்ன சொல்லி யோசிக்கணுமா, நான் இதை பத்தி இப்ப திங்க் பண்ண போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன், 1, 2, 3 அப்படின்னு சொல்லி யோசிக்க போறீங்களா? நான் அப்படின்னா இல்லையா, அந்த வேலையை நினைச்சாவே இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது சார்ந்த எண்ணங்கள் என்ன திங்க் பண்ணும் அப்படின்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்லையா. ஸோ அது தானா வந்துடும். நீங்க அதை பத்தி இந்த தாட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தேவையில்லை. எந்த வேலை செய்யணும் அப்படின்றது மட்டும் முடிவெடுத்தாவே போதும். இந்த வேலை செய்யணும், அதை எப்படி செய்யணும்ன்ற மாதிரி முடிவெடுத்தா அதுல ஃபோக்கஸ், அதுல கவனம் செலுத்தினாவே போதும். அதுக்கு உண்டான எண்ணங்கள் என்னவோ, என்ன திங்கிங் வரணுமோ அதெல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா. ஓகேங்க கரெக்டுங்க. ஆனா சிச்சுவேஷன் வந்து எனக்கு நான் வேலை செய்யற இடத்துல மாறிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து பேசுவாரு ஓகேங்களா, அப்ப ரெண்டு எண்ணம் வருது, அது வருது 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 வர்றது எப்படி தெரியுதுன்னா, வந்து முடிச்சோட்டி நம்ம அவருக்கு ரிப்ளை பண்ணோட்டி தான் தெரியுது. சப்போஸ் இதை நம்ம கவனிச்சிருந்தா இன்னும் பெட்டரா ரிப்ளை பண்ணிருக்கலாமே. அதான் அது வந்து எண்ணங்களை கவனிக்கிறது கிடையாது, அந்த எக்ஸ்பிரஷன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தர்கிட்ட சரியா தப்பா ரிப்ளை பண்ணிடுறீங்க, இல்ல கொஞ்சம் கோபமா பேசிடுறீங்க, ஏதோ ஒரு அலட்சியமா பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து ஓரளவுக்கு அங்க எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தான் அப்படி பேசுவீங்க. இப்போ வந்து உங்களுடைய பாஸ் இல்ல சூப்பர் பாஸ், உங்களுடைய கம்பெனியோட எம்டி இல்ல அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த மாதிரி அலட்சியமா இருக்க மாட்டீங்க, அப்படியே ஃபுல் விழிப்புணர்வோட எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடணும், அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு இதுல இருப்பீங்க. ஏதாவது இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி பேசிடுவீங்க, ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலையோ ஏதாவது ஒரு பிடிக்காத மாதிரி நடந்ததுன்னா கூட. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து உங்களுடைய புத்தி அறிவு தான் வேலை செய்யுது. இது வந்து ரொம்ப முக்கியம். இங்க வந்து நம்ம தப்பு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. இங்க வந்து கேஷுவலா ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சாதாரண விஷயம்தான் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறதுனால அங்க வந்து ஈஸியா நீங்க இது பண்ணிடுறீங்க. எங்க வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நிதானமா கவனிச்சு செயல்படுறீங்க, அவ்வளவுதான். ஸோ அதுதான் தேவை, அதுதான் நீங்க பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், கவனமா செயல்படணும், நம்ம பேசும்போது கவனமா இருக்கணும், இல்ல அவங்க கிட்ட சொல்லும் போது இதை கொஞ்சம் கவனமா நிதானமா யோசிச்சு சொல்லணும் அப்படின்ற மாதிரி மட்டும் எடுத்துட்டாவே போதும். மற்றபடி திங்க் தாட் என்ன வருது அப்படின்றதெல்லாம் கவனிக்கிட்டாவே இல்லை, அது என்னவெல்லாம் வந்துட்டு போகுது அப்படின்னு. ஓகேங்க கரெக்டுங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க, இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நடந்து முடிச்சோட்டிதாமே நமக்கே தெரியுது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ கண்ட்ரோலபிள், கண்ட்ரோல் எடுக்க முடியாது அப்படின்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம அதை ஃப்ரீயா விட்டுலாங்கய்யா. திங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம முன்னாடி ஒரு முடிவு எக்ஸ்பிரஷன் கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படி கிடையாது, அதுவுமே வந்து உங்களுடைய அறிவு தான். இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து அதே எக்ஸ்பிரஷனை உங்க பாஸோ இல்ல பெரிய மேனேஜர் கிட்ட பண்ண மாட்டீங்க, அங்க வந்து அறிவு ஆல்ரெடி டிசைட் சிச்சுவேஷன் டிபெண்ட் சிச்சுவேஷன். அதான் அந்த சிச்சுவேஷன்ல ஒரு மேனேஜரோ இல்ல ரொம்ப முக்கியமானவர்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கிட்ட சும்மா அப்படியே எடுத்தவங்க தோன்ற மாதிரி பேசிட மாட்டீங்க, அப்போ கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பண்ணுவீங்க. வேற ரொம்ப முக்கியம் இல்லாதவங்ககிட்ட இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறீங்க. ஸோ அதுதான் அந்த முடிவு தான் அப்படின்னு சொல்ல வரேன். அங்க இடத்துல கொஞ்சம் உங்க அறிவு வேலை செய்யுது, அதுவா தானா ஃபுல்லாவே நடந்துடல அப்படின்றேன். எல்லாம் நினைக்கிறது எல்லாமே நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிடல, கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி இது இது எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இது வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தகுந்த இதுதான் அப்படின்ற அந்த இடம் தான். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுங்க, அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அதான் ஆட்டோமேட்டிக்கானா உங்க அறிவு வந்து ஆல்ரெடி முடிவு எடுத்திருக்கீங்க, ஆல்ரெடி முதலே வந்து அது முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ அந்த முடிவை வந்து நீங்க கொஞ்சம் பரிசீலனை செய்யலாம், திருப்பியும்
அந்த முடிவு கரெக்ட் தான், நான் இவங்ககிட்ட இப்படிதான் இது பண்ணுமா அப்படின்றத வேணா நீங்க யோசிக்கலாமே தவிர, மற்றபடி ஆமா அது வந்து எண்ணம் வர்றது தானா வந்துட்டே தான் இருக்கும். உங்க அறிவை கேட்டு அறிவு என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கதோ முதலே முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால அந்த ரியாக்ஷன் போர்ஷன்ல மட்டும் நீங்க கொஞ்சம் நிதானமா நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அதுக்கு கரெக்டா பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கலாமே தவிர, அது கூட நீங்க ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இது பண்ணுன்ற அவசியம் இல்லை. உங்களை மீறி நடந்துச்சுன்னா சரி நடந்துருச்சு, அடுத்த தடவை கொஞ்சம் கரெக்டா பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்க, ஓகே, தேங்க் யூங்க, வெரி மச். ஓகே ஓகே, உங்களை மியூட் பண்றேன். சித்தேஸ்வரன், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கங்கம்மா. அனைவருக்கும் வணக்கங்க ஐயா. ஆ ஹலோ, வணக்கம் சார். அதாவது இப்போ புரிதல், ஞான புரிதல்ல ஐயா சொன்ன விஷயங்கள்ல புரிஞ்சுக்கிட்டோம், ஓரளவு புரிஞ்சிருக்கோங்க. இப்ப அந்த முன்னாள் பேசிய அன்பர் கேட்ட மாதிரிங்க, இந்த ரகசியம் புஸ்தகம் எண்ணங்கள் புஸ்தகத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆய்ந்து ஆய்ந்து சிந்தித்து பார்த்து விட்டேன், நல்ல எண்ணம் என்ற ஒன்றை தவிர வேற எதுவும் இந்த பிரபஞ்சத்துல இல்லைன்னு உதயமூர்த்தி ஐயா சொல்றாருங்க, சொல்லிருக்காரு. அதே போல இந்த ரகசிய புஸ்தகத்துல என்ன பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல நீங்க எதை கேட்டாலும் பாசிட்டிவா கேட்கணுங்கிறாங்க, அதாவது ரெண்டு நெகட்டிவ் கூட இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அதாவது ஏழைகள், நான் ஏழையாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்க வேண்டாம், நான் பணக்காரனாக வேண்டும் அல்லது நான் எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் அப்படி கேளுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி கேட்டா தான் வாழ்க்கையில சக்சஸ்ங்களா, அல்லது நம்ம அதை பத்தி எல்லாம் கேட்காம நம்ம இயல்பா நம்ம அந்த மனதுக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு புறத்துக்கு மட்டும் செஞ்சா முன்னேற்றம்ங்கிறது சாத்தியமா, அல்லது அவங்களை போல நினைச்சு நினைச்சு கொஞ்சமாவது ட்ரை பண்ணணுமான்னு கேட்கறேங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது. என்ன அது, அதெல்லாம் பண்ணாம கூட நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க இல்லையா, அதனால அதை ஒரு இதுவா எடுத்துக்க முடியாது. பட் அது வந்து உங்களோட வெளி செயலுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுது, இன்னும் பெட்டரா ஃபீல் பண்றீங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான், ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டரா கான்ஃபிடென்டா ஃபீல் பண்றதுக்கு ஏதாவது யூஸ் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு இதுவா யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டூல், ஒரு இதுவா ஆயுதமா யூஸ் பண்ணி வெளி வேலையை பெட்டரா செய்ய முடியுதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி அதுக்கும் வந்து ஞானமோ இல்ல உள்ள நம்ம வர உணர்ச்சிகள் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. வெளி வேலைக்கு ஏதாவது யூஸ் ஆகுதுன்னா நீங்க பண்ணிக்கலாம், பட் அது அது பண்ணிதான் ஆகணும்ன்றதுலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் இல்லாமே நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா. சரி சரி, அதான் அந்த ரகசிய புத்தகத்தை லட்சக்கணக்கான பேர் படித்ததாகவும் வெற்றி அடைஞ்சதாகவும் சொல்றீங்க, அதை ஏதோ பிரபலப்படுத்துறாங்களேங்கிறதுக்காக கேட்டேங்க. தங்கராஜ், உங்களை மியூட் அன்மியூட் பண்ணிருக்கு, திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குறது ஐயா, எனக்கும் அதே சந்தேகம் தான் அந்த சீக்ரெட் எண்ணங்கள், அதே சந்தேகம் தான். ஆன்சர் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்ல, ஆமா சார், ஆமா ஆமா ஐயா, ஆன்சர் ஆயிடுச்சு. தேங்க் யூ. ஓகே, தேங்க், நன்றி நன்றி ஐயா, நன்றி. ஓகே, நன்றி. வேற கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட். எஸ், சதாசிவம் மறுபடியும் வந்திருக்காரு. உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். பேசுங்க. சும்மா ஜெனரல் கமெண்ட் வந்து, இப்ப நீங்க சொல்றத எல்லாரும் அதிகமாக நீ டிஸ்கிரிப்ஷன் தான் எடுக்கிறார். நீங்க டிஸ்கிரிப்ஷன் எடுத்து அதை பிரிஸ்கிரிப்ஷன் ஆக்குவோம். தேவையில்லை. புரிதல் அப்படின்னு சொல்றோம். அதனால மனசுல என்ன நடக்குது, நம்மளுக்கு எங்க வேலை இல்லை வேலை இருக்குன்றத நீங்களா கண்டுபிடிச்சு புரிஞ்சுக்கணும். நீங்களா இது வந்து இப்படி இருக்குன்னு சொல்றோம், இப்படி இருக்குன்னு நாங்க வந்து காமிக்கிறோம், பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி, சுட்டி காமிக்கிற மாதிரி, இப்படிதான் நடக்குது இயற்கையில, இப்படிதான் இருக்கு, இப்படி பண்ணாதே பிரச்சனை சால்வ் ஆயிடுது
அப்படின்னு சொல்றோம். இதை வந்து நீங்களும் உள்ள பார்த்து உள்ள உங்களுக்கு மனசுக்குள்ள இப்படிதான் செயல்படுதா, இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்த்து செக் பண்ணி ஆமா கரெக்ட் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டீங்கன்னா போதும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணுமே தவிர அதுதான் முக்கியம். ஸோ நீங்க சொல்ற மாதிரி அதை இன்ஸ்ட்ரக்ஷனா எடுத்து உள்ள ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் திருப்பியும் அது ஒரு வேலையா ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்ற திருப்பியும் அதையே ஒரு வேலையா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே வந்து வேலையே கிடையாது, இன்ஆக்ஷன், ஆக்ஷன் கிடையாது, இன்ஆக்ஷன் தான். சும்மா இருக்கிறது தான் இங்கே உள்ள வந்து சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறதுன்றத பயிற்சி பண்ணவோ இல்லை அதை ஒரு வேலையா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் பண்ண முடியாது. சும்மா இருக்கிறது எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான், அவ்வளவுதான் உள்ள அகத்தை பொறுத்த வரைக்கும். அதனால அதை புரிஞ்சுக்கிறது தான் வந்து முக்கியம். ஆக்சுவலாக நீங்க சொன்ன மாதிரி அதை இன்ஸ்ட்ரக்ஷனா எடுக்கிறத விட புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இன்னும் அது பெட்டரா வேலை செய்யும். நன்றி, உங்களை மியூட் பண்ணிருக்கேன். ரெட்மி உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க பேசலாம். சார், ஒரு செயலை செய்யணும்னு நம்ம நினைக்கும் போது கூட அந்த செயலை செய்வதற்கு வந்து மனசு வந்து தடை போடுது அல்லது தயக்கம் காட்டுது அல்லது பயத்தை காட்டுது. அந்த மாதிரி இருந்து நம்ம அந்த செயலை செய்ய முடியாம கூட நமக்கு போயிடுது. அப்புறம் அந்த செயலை செய்யலையேன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்வும் ஏற்படுது. அப்போ அந்த செயலை நம்ம செய்யறதுக்கு ஆனா இது எப்படி இது பண்ணதுக்கு அதுதான் இதுக்கு எல்லாமே ஆதாரம். ஃபர்ஸ்ட் வந்து புரிதல், நான் எப்பவுமே சொன்ன மாதிரி புரிதல், மனசுல நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது. இப்போ வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு கா ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபோன் வாங்கும்போது அந்த ஃபோன் எப்படி இல்லை அந்த யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மேனுவல் யூசர் கைடு அப்படின்னு ஒன்று சின்னதாக வச்சுருப்பாங்க, அது எப்படி எப்படிலாம் வேலை செய்யுது, என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ட்டு கிளியராக புரிஞ்சிக்கணும் இல்லையா. அது இல்லாமல் நீங்கள் எதையோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சரியாகவே வேலை செய்யாது, உங்களுக்கு என்ன வேலை செய்யணுமோ அது செய்யாது. அதே மாதிரி மனசு ஃபஸ்ட்டு எப்படி வேலை செய்யுது, உள்ளே என்ன நடக்குது, எண்ணங்கள் உணர்வுகள் எப்படி வருது, அது எப்படி போகுது, நம்மளுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லை, நம்ம செயல் எப்படி நடக்குது, தாட் திங்கிங் எப்படி நடக்குது, இதை பற்றி ஃபுல்லாக ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டிங்கனாவே அதுக்கப்புறம் அதுதான் வந்து உங்களை ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்புறம் ஃப்ரீ ஆகிடலாம். உள்ளே வந்து என்ன எங்கே வேலை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற போராட்டம் எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் செயலை வந்து இன்னும் இப்போ செய்கிறத விட இன்னும் பெட்டராகவே செய்ய முடியும். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஃபுல் எனர்ஜி, நம்மளுடைய ஃபோக்கஸ், அட்டென்ஷன் எல்லாமே வந்து மனசு சம்மந்தப்பட்டு மனசில் என்ன நடக்குது, இப்போ கவலை வருதே, இப்போ வருத்தம் வருதே, இதே என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம், இந்த உணர்ச்சி வருதே, அந்த உணர்ச்சி என்ன பண்ணலாம், இதை எப்படி வெளியிடலாம், இதை எப்படி பிடிச்சி வச்சுக்கலான்றத பற்றி தான் நம்மளுடைய 80% இதை பற்றியே தான் நம்மளோட எனர்ஜி ஃபுல்லாக இதில் தான் போயிட்டு இருக்கு. அதனால் மிச்சம் இருக்கிற 20% எனர்ஜி தான் வந்து வெளியே செயல்லையே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம இதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம், இதை பற்றியே தான் நம்மளுடைய எஃபர்ட், நம்மளுடைய முயற்சியெல்லாம் இதை பற்றி இருக்கு. அதனால் இங்கே ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டு ஃப்ரீ ஆகிட்டிங்கன்னா நம்மளுடைய முழு முயற்சி, முழு சதவீதம் 100% முயற்சியும் வெளியில் செயலில் காமிச்சு செயலில் இன்னும் பெட்டராக பண்ண முடியும். அதனால் நீங்கள் அதுக்கு இதாக அதுக்கு ஆதாரம் வந்து புரிதல் தான் ஃபஸ்ட்டு. அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புக்ஸ் எல்லாம் படித்து ஒரு புரிதல், பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டிங்கனாவே அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் செயலை இது பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே சார். ரெண்டாவது, நம்ம இப்போ ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடைய அதிகப்படியான எதிர்மறையான எண்ணத்தோடையே நம்ம வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எதிர்மறையான எண்ணங்களே மேக்சிமம் இருந்து எந்த ஒரு இதையும் நம்ம செய்யலை. இன்னும் இப்போதான் அதுக்கான புரிதல் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த எதிர்மறையான மேக்சிமமான எதிர்மறையான எண்ண உணர்வுகளோடு இருக்கும்போது அந்த நேர்மறையான எண்ண உணர்வுகளோடு நம்ம வந்து மாற்றிக்கிடணும்னு நினைக்கும் போது அது ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அது என்னன்னாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டுலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் வாழ்க்கையின் மீது ஒரு முழு ஆர்வமும் ஈடுபாடுமே சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்கு. அப்போ அதை எப்படி அதை மாற்றிக்கிடுதுக்கு? ஸோ நம்ம சொல்றது வந்து எண்ணங்கள் உணர்வுகளை தான் விட்டுட சொல்றோம், செயலை வந்து விட்டுட சொல்ல. செயலில் வந்து இன்னும் தீவிரமா இன்னும் ஏதோ ஒரு கோல், உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரீம், ஏதோ ஒரு நோக்கம் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு கோல் வச்சிருப்பீங்க. அந்த கோலுக்கு நல்லா இன்னும் தீவிரமா அதில் இறங்கி அதை ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இப்போ இதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கு, எண்ணங்கள் சரியா வரலையே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அது எப்படி வேணா வந்துட்டு போகுது. நம்ம வேலை என்ன, நம்ம கோல் என்ன அப்படிங்கிற மாதிரி அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கவே இதெல்லாம் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா விட்டுருவீங்க. ஓகே சார், ஓகே, நன்றி. உங்களை மியூட் பண்ணிருக்கேன். சாட்ல ஒரு கேள்வி வந்திருக்கு.
அகத்தளவில் நாம் ஒன்றும் செய்ய ஒன்றுமில்லை. ஆகையால் புறத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தினால் போதும் என்ற கருத்தின் அடிப்படையில் புறத்தில் மட்டும் நாம் முயற்சி செய்து செயலாற்றுகிறோம். அகத்தில் சும்மா இருப்பதற்காக புறத்தை மட்டும் கவனிப்பது என்பது ஒரு இலக்கை நிர்ணயிப்பது போல ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இலக்கு வந்து புறத்துல அகைன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு தானே சொல்றோம். இலக்கு வந்து தாராளமா வச்சுக்கோங்க, புறத்துல வந்து வேலை நல்லா செய்யணும், ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஏதோ ஒரு வேலையை இன்னும் என்னோட வேலையை நல்லா பண்ணணும் அப்படின்ற எந்த கோல் வேணா தாராளமா வச்சுக்கலாம். அதாவது நியாய தர்மத்துக்கு உட்பட்டு எந்த கோல் வேணா நீங்க வச்சுக்கோங்க. ஸோ அது பிரச்சனையே கிடையாதே. நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் அது வந்து உங்களுக்கு திறமைக்கு தகுதிக்கு எப்போ தான் நீங்கள் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் வந்து நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு கோல் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தகுதி இருந்தால் தான், அந்த வாய்ப்பு இருந்தால் தான் பண்ண முடியும். எல்லா கோலும் நீங்கள் அப்படி பண்ணிட முடியாது. ஸோ உங்கள் தகுதி, உங்கள் திறமை, உங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோல், நல்ல ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக நீங்கள் போராடி வெளியில் செயல் விஷயத்தில் நீங்கள் போராடி அதுக்காக நீங்கள் வேலை செய்யலாம். பட் அதுக்கு உண்டான உணர்வுகள் எண்ணங்கள் தான் ஒன்றும் பண்ண முடியாது. உணர்வுகள் எண்ணங்கள்ல எந்த கோலுமே தேவையில்லை. உணர்வுகள் இப்படி வரணும், நாளையிலேருந்து நான் சந்தோஷமா இருக்க போறேன், இனிமே எனக்கு வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும், இப்போவும் நிம்மதி தான் இருக்கணும், அமைதி தான் இருக்கணும் அப்படின்ற கோல்லாம் வச்சிங்கன்னா தான் பிரச்சனை. அப்போ போராட்டத்தில் திருப்பியும் போராட ஆரம்பிச்சுவீங்க உள்ள. ஸோ அந்த போராட்டம் திருப்பியும் உங்களுக்கு போராடிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும். அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதனால நீங்கள் அதுதான் புரிதல் வந்து இந்த போராட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அதான் இந்த புரிதல். ஸோ அதனால உள்ளே தான் கோல் வைக்க தேவையில்லை, வெளியில் தாராளமாக கோல் வச்சுக்கலாம். நன்றி. சுதீஷ் வந்திருக்காரு, அவர் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஏ வணக்கம். ஆ வணக்கம் சார். இப்போ நம்ம புறத்துல தான் நம்ம கோல் வச்சிட்டு இல்ல புறத்துல மட்டும் தான் நம்ம இது பண்ணிட்டு இருந்தா ஒரு மாதிரி மெக்கானிக்கல் ஆயிடாதுங்களா? அப்புறம் உள்ளுக்குள்ள இப்ப நம்ம புறத்துல ஒரு செஞ்சாலுமே ஒரு அகத்துல ஒரு சுகமும் அகத்துல ஒரு சந்தோஷமும்ன்ற ஒரு இன்டைரக்ட் ஒரு இது இருக்கு இல்ல இல்லைங்களா? இது வந்து ஒரு பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்றேன். இப்ப வந்து நம்ம வந்து இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரூல் புக் மாதிரி, இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, இந்த இதெல்லாம் ரூல்ஸ் மாதிரி, இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது இல்லை இல்லையா? இது வந்து மனசு இப்படி வேலை செய்யுது, இப்படிதான் மனசு வேலை செய்யுது. அந்த எண்ணங்கள் உணர்வுகள் தானா தோன்றி தானா மறையக்கூடியது. அதை போய் பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்ல வரேன். தவிர மற்றபடி நீங்க வெளியில வந்த உணர்வுகளை வெளியில ஒரு வேலை செஞ்சு அதுல கிடைக்கிற சந்தோஷம் அனுபவிக்கிறது தாராளமா அனுபவிச்சுக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? தாராளமா எவ்வளவு நாள் வேணா அனுபவிச்சுக்கோங்க. அது செயலுக்கு எதுவும் தடை இல்லாத பட்சத்துல தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு என்ன செயல் செய்யறீங்களோ அது பண்ணா தாராளமா அனுபவிச்சுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்மளுக்கு பிரச்சனை எப்ப வருதுன்னா ஒரு வருத்தம், கவலை, துக்கம், ஒரு பயங்கரமான ஒரு செயல், ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு, என்னால அந்த வருத்தத்தை தாங்க முடியலையே, இது என்னதான் பண்றது, எனக்கு என்னதான் தீர்வு அப்படின்ட்டு ஒரு பிரச்சனையை கொண்டு வரும்போது தான் அதுக்கு சொல்யூஷன். இது ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, இது வந்து ஆல்ரெடி இப்படிதான் போயிட்டு இருக்கு, இப்படிதான் மனசு வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் அப்படின்னு தான் சொல்றேன். தவிர மற்றபடி வர எண்ணங்களை வந்து எடுத்து நீங்க அதை சந்தோஷப்படுத்துறதோ அனுபவிக்கிறதோ பண்றது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா தாராளமா பண்ணிக்கலாம். பிரச்சனையா இருக்கும்போது தான் இது தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா எனிவே அதை பிடிச்சி விட்டுட்டீங்கன்னா போயிட போகுது, நீங்களா பிடிச்சி நிறுத்தி வச்சுக்கா அப்படின்னு சொல்றேன். ஓகேவா சார்? பிடிச்சிருக்கிறேன். சப்போஸ் நான் வந்து சுகம் இருக்கு, அதை நான் அனுபவிக்கிற மாதிரி அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதை நான் அனுபவிக்கிறேன்னா இருந்தா அப்போ சுகத்து கூட துக்கமும் வரும் இல்லைங்களா? சரி, துக்கமும் வந்து அது நம்ம கூட ஸ்டிக் ஆயிக்கும். அந்த நம்ம ஃப்ளோல விட்டாதானே எல்லாமே ஃப்ளோல போயிட்டு இருக்கோம். அதான் அதுதான் நீங்க இது காட்டுறதுக்காக சொல்றேன். ஃப்ளோ விட்டாதான், ஃப்ளோல விடுறதுன்றதான் என்னன்னா புரிஞ்சுக்கிறது தான், அவ்வளவுதான். நீங்க வேலை எதுவுமே கிடையாதுங்க, ஜஸ்ட் இப்படிதான் இருக்கு அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃப்ளோல தனியா விடுறதுன்றது எதுவும் கிடையாது. அது அப்படிதான், அதுவா ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி. நம்ம தனியா விட வேண்டிய அவசியமே கிடையாது, அதுவா ஃப்ளோல போயிட்டு இருக்கு. இதுல வேணும்னா நீங்க ஏதோ ஒரு செயல் பண்றதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அனுபவிக்கிறதுனா என்ன, அகைன் அதை வந்து நீங்க குடிச்சு வச்சுக்கலாம் முடியாது. சந்தோஷம் வருது, அதை சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றீங்க, இல்ல வீட்டுல ஏதோ ஷேர் பண்றீங்கன்னா பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் இல்லையா? அது சந்தோஷம், அதுதானே சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுனா என்ன, ஷேர் பண்ணிக்கிறது, அவ்வளவுதானே. அது தாராளமா பண்ணிக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ளோ வந்து இதனால ஒன்றும் தடை இல்ல, அந்த மாதிரி நீங்க வந்து பிடிச்சி எதுவும் பண்றது கிடையாது.
ஃப்ளோ வந்து வெறும் புரிஞ்சுக்கிறது மட்டும்தான், அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ பிரச்சனையா இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்போ என்ன பண்றதுன்ற ஒரு பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா எதுவுமே நீங்க எதுவுமே கட்டுப்படுத்துறதே கிடையாது, அதுவா ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கிறதுல நம்ம எனக்கு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஓகே தேங்க்யூ. ஆ தேங்க்யூ. உங்களை மியூட் பண்ணிருக்கு நாராயணன் ஃப்ரம் சென்னை. உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க பேசலாம். குட் ஈவினிங். ஆ குட் ஈவினிங் சார். சார் இப்போ வந்து இந்த புரிதல் வந்து எப்படின்னா, இப்போ மனம்ங்கிறது வந்து மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இது எல்லாமே இந்த நாலு காம்பனண்ட்டை சேர்ந்ததுதான் மனம். சரி, அதுல ஐயாவுடைய இதுபடி அந்த மனமா இருக்கக்கூடியதுல நமக்கு எந்த வேலையும் இல்லை. இந்த புத்தியை நம்ம பயன்படுத்தணும். புத்தியை நம்ம பயன்படுத்தும் போது அதுவும் அதுவும் மனம் மூலமா தான், மனம் வந்து சொல்லுது இந்த இதை இந்த புற விலைக்கு இந்த விஷயத்த நீ செய்யணும்னு, அதை புத்தி செயல்படுத்து. இதுதானே சார்? இதுதானே கரெக்ட். கரெக்ட். புத்தி வந்து இது சரியா தப்பான்னு பார்த்து எதை கரெக்டான விஷயமோ அதை சூஸ் பண்ணிட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஓகே ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களை மியூட் பண்ணியிருக்கோம். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? முஷ்டாக் அகமத் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் ஐயா. இப்ப மனமற்ற நிலைன்னு சொல்றாங்க, அது வந்து கொஞ்சம் நல்ல நிலை அப்படின்றாங்க. அதே மாதிரி உறக்கத்துல இருக்கும் போது எப்படி எந்த நிலையில இருக்குமோ அதே விழிப்பு நிலையில நீங்க வந்து உணர்ந்தீங்கன்னா ஒரு ஒரு உயர்வா இருக்கும் அப்படின்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் நம்ம இதுல வந்து மனமற்ற நிலை அப்படிலாம் சொல்றது கிடையாது. மனமற்ற நம்ம வந்து எண்ணங்கள் உணர்வுகளை டோட்டலா அதை வந்து கைவிட்டுற வேண்டியதான், நம்ம எதுவும் பொறுப்பை எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு தான் சொல்றோம். அதனால அந்த அந்த நம்ம கான்செப்ட் அதுக்கு போகவே தேவையில்லை. பிளஸ் உறக்கத்துல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது அதே நிலையில தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அது வந்து எதுக்காக அது சொல்லப்படுதுன்னா, அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது நான்ற உணர்வே இருக்காது, நம்ம இருக்கிற உணர்வே இருக்காது அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி எண்ணங்கள் வரும்போது தான் அந்த நான்ற உணர்வுமே வருது. அப்போதான் வந்து நான் இது எனக்கு வருது, இது எனக்கு இது எனக்கு பிடிக்கல, எனக்கு வருது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற இதெல்லாம் ஆரம்பிக்குது. அதை வச்சு நம்ம எதையோ பிடிச்சி வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். இன்ப நாட்டம், எனக்கு இன்பம் மட்டும் பிடிச்சி வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், துன்பம்லாம் தள்ளி விட்டுறணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அது சொல்கிறது. ஸோ அதனால் அது நம்மளுக்கு நம்ம கான்செப்ட்ல அதெல்லாம் அவசியமே கிடையாது. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, எண்ணங்கள் உணர்வுகள் வந்து இயற்கையா வருது. ஆமா, எதுவுமே பண்ண தேவையில்லை, அங்க உள்ள எதுவுமே பண்ண தேவையில்லை. இல்ல அது வந்து எண்ணம் போல் வாழ்க்கைன்னா அகைன் அது செயலுக்கு வேணா சொல்லிக்கலாம். நீங்க என்ன நினைச்சு, ஆமா என்ன நினைச்சு என்ன செயல் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது அதுவும் ஒரு எண்ணமா தானே வருது. இந்த செயல் செய்யணும், இந்த செயல் செய்யக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வருது, அதை ஒரு சிந்திச்சு ஒரு செயலா கன்வெர்ட் பண்றீங்களா? ஸோ அந்த விஷயத்துல வேணா வச்சுக்கலாமே தவிர அகத்திர பொறுத்த வரைக்கும் எதுவும் தேவையில்லை, செயலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நினைக்கிறேன் அவர் நீ உங்க மியூட் மியூட் ஆயிருக்கு உங்களுக்கு. உஷா ஹலோ. ஆ சொல்லுங்க சார். அதான் ஐயா, இப்போ ஒரு செயலை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம உள் மனசுல இருந்து ஒண்ணு சொல்லுவோம்ல, இது செய்ய செய்யாதுன்னு ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு திங்க் பண்ணுவோம் ப்ராசஸ்ல, இது வேண்டாம் நம்ம அறிவை கொண்டு சிந்திப்போம். இப்ப நம்ம முதல்ல சொன்ன அந்த மனத்தை பின்பற்றணும் அப்படின்றாங்க, அப்ப அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல மனத்தை? இல்ல அப்படிலாம் முதல்ல சொன்னதை யூஸ் பண்ணும், செகண்ட் சொன்னதை யூஸ் பண்ணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம மனசு வந்து சொல்லிட்டே தான் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கும், நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுல வந்து நம்ம அறிவு, அதனாலதான் அறிவை யூஸ் பண்றோம் இல்லையா. அறிவை யூஸ் பண்ணி இதுல இந்த சூழ்நிலைக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற நீங்களோட நாலேஜுக்கு ஒரு இது தெரியும்ல, அதை வச்சு நீங்க அதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாமே தவிர மனசு சொல்றதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் தான் கிடையாது. நன்றி. உங்களை மியூட் பண்ணிருக்கு சதாசிவம். உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. எஸ் வணக்கம் ஐயா. ஆ வணக்கம்.
புறத்துக்கு தேவையான வேலைகளை நாங்க செய்யறதுக்கு எத்தனிக்கிற பொழுது எங்களுக்கு தேவையான தோட்சிகள் வரும் சொல்றீங்க, சரியா? தேவையான அதுக்குண்டான உணர்ச்சி இல்ல எனர்ஜி எப்படி சொல்றீங்களோ அதுக்குண்டான ஆட்டோமேட்டிக்கா அதோட முக்கியத்துவம் கொடுத்து அந்த அந்த காரியம் முக்கியம், இதை கண்டிப்பா நான் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி அந்த காரியத்துல இறங்கிட்டீங்கன்னா போதும். அதுக்குண்டான எனர்ஜி, அதுக்கு என்னென்ன திங்கிங், எப்படி சமாளிக்கணுன்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும்ல. உங்க தகுதி உங்க அறிவுக்கு ஏற்ப. அஃப்கோர்ஸ், அதே மாதிரி ஒரு ஒரு களவெடுக்கிறவனும் அதே மாதிரி யோசிக்கலாம் தானே, என்ன நான் களவெடுத்து அதுல சக்சஸ் ஆவற வேணுமென்று. அதுக்குமா தோட்ஸ்கள் கெட் பண்ணுமென்றுதான். ஆமா, அதனாலதான் அவளுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் வரும் இல்லையா. நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய இப்பெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எப்படி இப்படி எல்லாம் திருடுறதுன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்ல. ஐடி டெக்னாலஜி வேற இருக்கு, இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நிறைய நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த சில பேர் எல்லாம் கிரைம் பண்றவங்க எல்லாம் இவங்க எல்லாம் ஒழுங்கான வழியை சிந்திச்சாங்கன்னா பெரிய லெவல்ல வந்திருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க சிந்தனை அந்த லெவல் அந்த இதுல போயிடுச்சு தவிர அவங்களும் அந்த மூலையை யூஸ் பண்றாங்கல்ல. அதனால நீங்க ஏதோ ஒரு காரியம் இது வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், இன்வால்வ்மெண்ட், எனர்ஜி எல்லாமே வரும். இல்ல இல்ல, அது அவங்க வந்து தர்ம நியாயம் பார்க்காம எந்த காரியத்துக்கு வேணா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம தர்ம நியாயம் பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும் அவ்வளவுதான். அப்ப அந்த ஆழ்மனத்தில இருந்து ஆழ்மனம் வந்து தர்ம நியாயம் ஒன்றையும் பார்க்காது, இல்ல என்ன தேவையோ அதை கொடுக்கணும் இருக்கல. கரெக்ட், அது வந்து எண்ணம் வரும்போது அப்படிதான் வரும். பட் நம்ம செயலாக்கும் போது இப்ப நம்மளுக்கு தோன்ற விஷயம் எல்லாமே, இப்ப சப்போஸ் யாருக்கையோ பேசிட்டு இருக்கீங்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அவ்வளவா தெரிஞ்சும் கூட இல்ல, சும்மாவே திட்டிட்டு உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டீங்கல்ல. ஓகே, ஏதோ பாலிஷ்டா இது பண்ணும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவீங்க. அதே மாதிரி நம்ம தோன்றது எல்லாமே உடனே எக்ஸ்பிரஸ் பண்றது எல்லாம் கிடையாது இல்ல. அந்த சிச்சுவேஷன் என்ன, அந்த சூழ்நிலைக்கு அவர்கிட்ட என்ன பேசலாம் என்ன சொல்லலாம்ன்ற ஒரு ஒரு பேசிக் ஐடியா நமக்குள்ள இருக்கும். அதை வச்சுதான் நம்ம சொல்ல போறோம். அதனால எல்லா எண்ணங்களுமே அதர்மமா எண்ணம் வந்ததுன்னா கூட உடனே அதை செயல்படுத்திடணும், அதை உடனே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் கிடையாது இல்ல. அதுல எது கரெக்டா இருக்கோ, அந்த சூழ்நிலைக்கு எது கரெக்டா இருக்கு, நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம எது இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுக்கு அந்த அந்த பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா. ஓகே, தேங்க் யூ. நன்றி. உங்களை மியூட் பண்ணிருக்கேன். சாட்ல க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு, படிக்கிறேன். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் கிளியர்லி. சோ மைண்ட்ன்றது பேசிக்கலா வந்து இப்போ ஒரு விஷயம், மைண்டுன்றது நிறைய தாட்ஸை கொடுத்துட்டே இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும், ஒரு நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஒரு வெக்கேஷன் லீவுக்கு போனோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் கொடுக்கும். லீவுக்கு வந்து இந்த ஊருக்கு போகலாம், அந்த ஊருக்கு போகலாம், இங்கே கோயிலுக்கு போகலாம், இல்லை வேற ஏதாவது பண்ணலாம், வேற ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகலாம், இங்கே போகலாம் அப்படின்னு ஏதோ ஒரு ஆப்ஷனை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். மனசு வந்து இப்படி தான் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் இல்லை பத்து ஆப்ஷன், அதுக்கு என்னென்னலாம் உங்கள் அறிவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வச்சு ஒரு ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் எது இந்த சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு எது கரெக்டாக இருக்கும், எது செஞ்சால் சரியாக இருக்கும், இந்த செயல் நான் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இல்லை உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் எது வந்து பெட்டராக இருக்கும் இந்த சுச்சுவேஷனுக்கு அப்படின்னு யோசிக்க அப்படின்னு ஒரு யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறீங்க இல்லையா, அதுதான் வந்து அறிவு. அப்போ தான் வந்து இன்டெலெக்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மைண்ட் வந்து வேவரிங்காக எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டே இருக்கும், அது பாட்டுக்கு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும், அதுதான் வந்து மைண்டு. அதே விஷயம் வந்து நிதானத்துக்கு வந்து ஒரு ஒரு ஸ்திரமாக ஓகே இந்த முடிவு எடுக்கலாம், இது வந்து எடுக்கலாம், இது வந்து கரெக்டாக இருக்குது, இந்த இந்த ஆப்ஷன்ஸில் இதுதான் வந்து சரியாக இருக்குது, இதை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அதை செயலாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அந்த விஷயம் வந்து அறிவு, இன்டெலெக்ட். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, வந்து ஆட்டோ சஜஷனா? எஸ் யுவர் ஒபீனியன் அபௌட் ஆட்டோ சஜஷன். ஐ திங்க் அதுதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டார் கூட நினைக்கிறேன். ஸோ ஆட்டோ சஜஷன் வந்து அது வந்து சயின்டிஃபிக்காக அது எல்லா ஆட்டோ சஜஷனும் வேலை செய்யும், பாசிட்டிவாக தான் இருக்கும், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ எந்த சஜஷன், ஆட்டோ சஜஷன் ஐ மீன் எல்லாமே ஆட்டோ தான், ஃபைனலாக எண்ணங்கள் எல்லாமே ஆட்டோ தான், நம்ம அதுதான் சொல்ல வரோம். அதனால் அதில் மேனுவல் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் எல்லா சஜஷனுமே கிட்டத்தட்ட ஆட்டோன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதில் இப்போ சொன்ன மாதிரி மனசு எல்லா சஜஷனையும் கொடுத்துட்டே தான் இருக்கும். அதில் நம்மளுக்கு எது முக்கியம், எதை வந்து செயல்படுத்த முடியும், எது வந்து நம்ம சூழ்நிலை இந்த சூழ்நிலைக்கு நம்மளோட இருக்கிற சூழ்நிலைக்கு என்னோட தகுதி கெப்பாசிட்டி நாலேஜ் இதுக்கெல்லாம் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பண்ணுறது தான் அங்கே முக்கியமே.
நான் சும்மா எல்லாமே கொடுக்குதுன்ட்டு எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்திட போறதில்லை. அதுல எது நம்மளுக்கு செயல்படுத்த முடியும் ஃபீசிபிலிட்டி செக் பண்ணி அதை மட்டும் தானே செயல்படுத்த போறோம். ஸோ அந்த மாதிரி அதை வந்து அதை பார்த்து நம்ம அறிவுக்கு அறிவை என்ன சொல்றதோ அதை வச்சு பார்த்துட்டு நியாயத்துக்கு உட்பட்டு செயல்படுத்தணும். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ரெட்மி வந்திருக்காரு. உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணுங்க. உங்க பேரு உங்க ஊரெல்லாம் சொல்லுங்க சார். என்னோட பேர் ஹலோ சொல்லுங்க சார். என்னோட பேர் விஜய், நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் இருந்து பேசுறேன். இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய கேட்க சொல்றாங்கல்ல, இப்போ ஒரு 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 எதிர்மறையான எண்ணத்தோ என்ன உணர்வுகளோட என்ன மாற்றத்தோட இருக்க வந்து நேர்மறையான உணர்வுகளோட நேர்மறையான எண்ணங்களோட நீங்க வரணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிறைய அஃபர்மேஷன்ஸ் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்டு தொடர்ந்து அதை நோக்கி இப்போ இது பண்ணும்போது கண்டிப்பா மாற முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? அது மாதிரி நிறைய ரிட்டர்ன் எழுத சொல்றாங்க, பாசிட்டிவான ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய எழுதும் போது அது வந்து பாசிட்டிவ் வேல கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி? அதுதான், அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கலாம். அது பண்ணணும்ன்ற ஒரு நினைச்சு இது பண்ணா இது கண்டிப்பா நடக்கும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கையோட செய்யும் போது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கலாம். அதெல்லாம் டெஃபினட்டா இருக்கலாம். ஸோ அதனால அது வந்து வெளி செயலுக்கு பண்றதுக்கு அது பிடிச்சிருந்தது உங்களுக்கு செட் ஆகுதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அது இருந்தாதான் கட்டாயமா அது பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா அது நம்மளை வந்து ஃப்ரீயா விட்டுட்டாவே உள்ள ஃப்ரீ ஆயிட்டாவே கொஞ்சத்துக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, உள்ள ஃப்ரீ ஆயிட்டாவே அந்த தாக்கம் அந்த எனர்ஜி எல்லாமே இங்க போராடுற எனர்ஜி ஃபுல்லா நம்ம வெளியில யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வெளியில செயலை வந்து இன்னும் சிறப்பா செய்யக்கூடிய ஒரு திறமை நம்மளுக்கே வரும். ஏன்னா இந்த எனர்ஜி ஃபுல்லா இங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க ஃபுல் ஃபோக்கஸும் நம்ம கீழே போட்டுட்டோம்னாவே நம்ம வெளியில இன்னும் பெட்டரா செயல் பண்ண முடியும். ஸோ அதுவே போதும். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அது ஏதோ செயலுக்கு யூஸ் ஆகுதுன்னாலும் வச்சுக்கலாம். அதோட இந்த இப்போ கொஞ்ச காலத்து முன்னாடி வரைக்கும் நான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நான் எந்த ஜாபுக்கும் போகல. ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள் வந்து ரொம்ப எதிர்மறையாக இருந்து அப்புறம் ஒரு வேலைக்கெல்லாம் போகும்போது கூட வேலை செய்ய முடியாத அளவுக்கு கூட என்னை வந்து எதிர்மறை உணர்வுகளும் அந்த நாளுக்கு இருக்கிறீங்க, இப்போ டல்லா இருக்கிறீங்க, இந்த மாதிரி எதுதான் ஸ்பீக்கா இருக்குமே தவிர ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்து லைஃப்ல நான் இருந்ததே இல்லை. அது என்னோட பர்த்ல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மேபி 1 இயர் பேக்ல நான் அப்ராட் போகும்போது தான் என்னை பத்தி முழுமையாவே நான் ரியலைஸ் பண்ணேன் நான் எந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கேன்றது. அதுக்கப்புறம் தான் இந்த மூவி வந்து கிடைச்சது பார்த்து புக்ஸ் எல்லாம் நிறைய ரீடிங் பண்ணி இப்போ 1.5 இயர்ஸ் நான் எந்த சர்ச்சுமே பண்ணலை, நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்க சொன்ன மாதிரி அதை அப்படியே விட்டதுனால நிறைய விஷயங்கள் புரிதல் ஆரம்பிச்சது. இப்போ அந்த புரிதல் ஓகே, ஓரளவு செட் ஆகி வந்திருக்கு. இந்த தியானங்கள் அல்லது அந்த மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு 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 குறிப்பிட்ட நேரங்களுக்குள்ள நமக்கு வந்து ஒரு அந்த எண்ணங்கள் மாறினது மாதிரியும் அந்த உணர்வுகள் மாறினது மாதிரியும் ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஆனா திருப்பியும் அதுக்குள்ளேயே நம்ம போறது மாதிரி ஒரு காலகட்டத்தில ஆயிருக்கும். ஆமா, கரெக்ட். அதனாலதான் வந்து அதை வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஒரு டெம்பரரியா அந்த தியானம் பண்ற வரைக்கும் உங்களுக்கு பெட்டரா ஃபீல் பண்ணலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பியும் நார்மலா டே டு டே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது திருப்பியும் உங்களுக்கு அதே எண்ணம் உணர்வு அதெல்லாம் அதோட போராட தான் அப்படிங்க. ஸோ அதனால வந்து டெம்பரரியா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணிக்கலாமே தவிர அதுல வந்து உங்களுக்கு தெளிவோ இல்ல ஒரு தீர்வு கிடைக்காது, அதுதான் பிரச்சனை. இந்த எழுதுறது மூலமா நமக்கு வந்து நம்மளுடைய கான்சியஸ் சென்சஸ் எல்லாமே ரொம்ப வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது பாசிட்டிவா எழுதுறதோ அல்லது நெகட்டிவா எழுதுறதோ. இப்போ நான் முன்னாடி வந்து என்னுடைய மைண்ட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நான் பேப்பர்ஸ்ல எழுதி 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 அதை வந்து ஃபயர் பண்ணியிருக்கேன். அப்பவும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அது நெகட்டிவ்ஸ் ஆன ஃபீலிங்ஸோ அல்லது நெகட்டிவ்ஸ் ஆன திங்கிங்கோ எல்லாத்தையுமே எழுதி
ஒரு அந்த மாதிரி பண்ணிருக்கு. அப்போ அது ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அப்போ பாசிட்டிவ் வேஸ்லயே நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது நம்ம கான்சியஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா நம்மள வச்சிருக்குமா? நீங்க வந்து ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு வேலை பண்ணி ஏதோ ஒரு பயிற்சி பண்ணி இந்த மனசை சரிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஸோ நம்ம கான்செப்ட் படி அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா மனசு வந்து சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற எண்ணத்துல எதுவுமே டிஃபரன்ஸே கிடையாது. பாசிட்டிவ் எண்ணமும் ஒண்ணுதான், நெகட்டிவ் எண்ணமும் ஒண்ணுதான். பாசிட்டிவ் தாட்டும் ஒண்ணுதான், நெகட்டிவ் தாட்டும் ஒண்ணுதான். அங்கே எதுவுமே நேர்மறை எதிர்மறைன்றே கிடையாது எண்ணம் உணர்வு சம்மந்தப்பட்ட எண்ணம் உணர்வு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதனால நம்ம இது கூட எல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க அதை சொன்ன அந்த புக்ஸை படிச்சுட்டு ஒரு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கே புரியும். ஸோ நம்ம வேலை எல்லாமே வெளியில செயல் மட்டும்தான், நல்ல செயல் கெட்ட செயல்ன்ற மாதிரி செயல் பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம. ஓகே ஓகே, நான் புக்ஸ் நிறைய ரீட் பண்றேன் சார். அப்புறம் கண்டிப்பா. தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ. உங்களை மியூட் பண்ணிருக்கோம். சாட்ல ஃபியூ க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. ஓகே. கேன் இன்டெலெக்ட் சேஞ்ச் தி கண்டிஷனிங்? ஓகே. சோ இன்டெலெக்ட் கண்டிஷனிங்ன்றது அகைன் ஆள் மனத்துல இருக்கிற இயல்பு அப்படின்னு சொல்ற விஷயம் இல்லையா? சோ இயல்பு எல்லாம் வந்து நம்ம கை வச்சு மாத்த முடியாது. அதுவா நாளடைவில் நம்ம எதிர்கொள்ற சூழ்நிலை, நம்ம பண்ற ரியாக்ஷன், அதெல்லாம் வச்சு நாளடைவில் தானா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கே தவிர நம்மளா உட்காந்து மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம அது நம்ம கையிலேயே நம்ம அதை ஆக்சஸே பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அதுவா தானா வந்தப்புறம் தான் நமக்கு தெரியுது. மேல் மனத்துல உணர் மனத்துல நம்ம என்ன எண்ணம் வருதோ, ஒரு என்ன உணர்வு வருதோ அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அடிமனசு ஆழ்மனத்துல என்ன வருது அப்படின்னா நம்ம போய் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி அதை மாத்தல முடியாது. ஸோ இதுதான் இருக்கு. ஓகே. ஃப்ளவர் மெடிசினா? எஸ். Flower medicine cures mind problems. Is it possible? How it acts? அப்படின்னு கேட்டிருக்காங்க. And what about switch words? Switch words. அப்படினா ஓகே. முஷ்டாக் நீங்களே வரலாம், வந்து கேட்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு. உங்களை அன்மியூட் பண்ணட்டுமா? உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே கேட்கலாம். வணக்கம். செயலுக்கு யூஸ் ஆச்சுன்னா நீங்க வச்சுக்கலாம். பட் மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட்டே பண்றது இல்லையே. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எதுவுமே சொல்றது கிடையாது இல்லையா? எல்லாத்தையுமே ஒண்ணுதான் அப்படின்னு ஏத்துக்கதானே நம்ம சொல்றோம். அகைன் மைண்ட் இதுவாகும் அப்படின்ட்டு நான் எனக்கு ஃபுல்லா அதை பத்தி டீட்டெயில் தெரியாது. பட் சில பேர் சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையினரா பிரிக்கிறாங்க. மைண்ட் வந்து இந்த வகையில சார்ந்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் யூஸ் ஆகும், பயம் வந்தா அந்த உணர்ச்சிக்கு இது போகும், காம்பினேஷன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி. ஸோ அதான் அது மெடிசின், அதுவே வந்து மெடிசின் அப்படின்னு சொல்லும் போதே அதை வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கிறவங்க ஏதோ ஒரு டெம்பரரி மெஷர், ஒரு கொஞ்சம் டெம்பரரி ரிலீஃப்க்கு எதுக்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அதில் இருந்ததுன்னா நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நம்ம கான்செப்டுக்கு அதுக்கு முக்திங்கிறது இதுதான் முக்தி நிலை. நீங்க சொல்ற இந்த ஞானமா விடுறதுதான், நானும் எதுவுமே இல்லாம அந்த ஸ்டேட் வரதான் முக்தி நிலை. அதான் இது வந்து இங்க நம்மளுக்கு வேலையே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். முக்தின்றது ஆல்ரெடி இருக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இன்னசென்ட் ஸ்டேட் தான். சைல்ட் ஸ்டேட் தான் முக்தி. நம்ம எப்படி பிறந்தோமோ அதான். ஆமா, இன்னசென்ட் ஸ்டேட். ஓகே, தேங்க் யூ சார், ரொம்ப தேங்க் யூ. ஓகே, நன்றி. உங்களை மியூட் பண்ணிடுறோம். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சுதீஷ் வந்திருக்காரு. அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. எஸ். ஹலோ சார், திரும்ப வந்திருக்கேன். நான் வந்து லிபரேட் ஆயிட்டேன்றது எப்படி நமக்கு தெரியும், எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம், அப்படி ஏதாவது இருக்குங்களா?
ஓகே. பேசிக்கலா லிபரேஷனா நம்ம என்ன சொல்றோம்னா போராடாத மனநிலை, அவ்வளவுதான். நம்மளுக்குள்ளேயே நம்ம போராடாம இருக்கிறது. இப்ப வந்து இப்படிதான் இருக்கணும், லிபரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றதும் ஒரு போராட்டம் தான். ஏன்னா லிபரேஷன் இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. லிபரேஷன்றது இயற்கையா ஆல்ரெடி இருக்கிற, எப்படி இருக்கோ இந்த நிமிஷத்துல மனசு, நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதோ, எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு கேவலமா எப்படி இருந்தாலும் சரி, எண்ணங்கள் உணர்வுகள் எப்படி வந்தாலும் சரி, இதுதான் இயற்கை. இந்த நம்ம பண்றதுக்கு வேலையே கிடையாது. இதை திருத்தி நம்ம கரெக்ட் பண்ணி இன்னும் பெட்டரா பண்ணி ஒரு நாள் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் நான் சும்மா இருப்பேன் அப்படின்றது கிடையாது. சும்மா இருக்கிறது வந்து இப்பவே இந்த நிமிஷமே முடிவெடுத்து நம்மளுக்கு வேலையே கிடையாது, இங்க என்ன பண்ணாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல, நீங்க நினைச்சாலும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து எல்லா முயற்சியும் கைவிட்டுறது தான் வந்து நான் அதை புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லை அப்படின்னு கைவிட்டுறது தான். அதுக்கப்புறம் விடுதலை லிபரேஷன்றது நார்மல் ஆல்ரெடி இருந்துட்டு தான் இருக்கு, நம்ம தான் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அது புதுசா ஒன்றும் வரது போகவில்லை. ஆல்ரெடி இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம நம்ம கையை எடுத்துட்டோம்னா அது பாட்டுக்கு ஃப்ரீயா ஃப்ளோ ஆக அனுமதிச்சிடறோம். ஸோ அது வந்து அப்போ எந்த போராட்டமுமே இருக்காது. நம்மளா உட்காந்து எதையோ போராடிட்டு உள்ள உட்காந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்க மாட்டோம். இப்போ வந்து புரிதலுக்கு முன்னாடி ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு போராட்டம் கிரியேட்டாக இருக்கும். போராட்ட மனநிலை நிம்மதியே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த போராட்டம் கை விட்டுச்சு, இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும், ஃப்ரீயாக ஃபீல் பண்ண முடியும். நம்ம எதுவுமே பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஸோ நம்ம கவனம் ஃபுல்லாக செயலில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான். ஓகேவா சார்? ஓகே. இல்ல, அந்த நம்ம என்னதான் அந்த அந்த எண்ணங்கள் இருந்தாலும் இப்ப நம்ம வந்து இல்ல நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம், லிபரேட்டட் தான் இருந்தாலுமே அந்த போராட்டமும் அந்த இதுவும் வந்துகிட்டு தானே இருக்குங்களா இல்லைங்களா? அது அட் எ டைம் உடனே வந்துடாது இல்லைங்களா? அதான் அந்த புரிதலுக்கு நம்ம வேலை என்னன்னா இங்க வந்து புரிதல கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோமா, அதுல ஏதாவது டவுட் இருக்கா, அதை வேணா ஒரு 10 தடவை கூட ஆராய்ச்சி பண்ணி நல்லா ஆராய்ச்சி அலசி கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை கிளாரிஃபை பண்ணி, டவுட்ஸ் இருந்தால் அதை திரும்ப திரும்ப ஏதாவது புக்ஸை படித்து அந்த புரிதலுக்கு வரத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணி அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த முடிவுக்கு வந்து நம்மளுக்கு வேலையே இல்லை அப்படின்னு முடிச்சுக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு வேலையே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலையே இல்லை. அது போராடினாலும் போராட்டத்தையும் ஏற்றுக்கிறது தான். போராடுறும் ஒரு உணர்வு தானே, அதுவுமே ஒரு எண்ணம் தான், அதுவும் உணர்வு தான். இப்படி தான் இருக்குது மனசு. இங்கே நம்மளுக்கு இங்கே எது எதையுமே சரி பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே திருப்பி போராட்டத்தை சரி பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஒரு போராட்டம் ஆகிடும்ல. போராட்டம் வரும்போது போராட்டத்தை சரி பண்ணணும் அப்படின்னா அது ஒரு போராட்டம். அதில் இப்போ அந்த போராட்டத்தை சரி பண்ண முடியலன்றதுக்காக இன்னொரு போராட்டம். இப்படியே சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா? அதனால் இது டோட்டலாக முயற்சியே கைவிடுறது தான் எல்லாத்துக்குமே முற்றுக்குள்ளி வைக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த போராட்டமே இருக்காது. இப்போ நான் எதையாவது எதிர்த்து இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் போராட்டமே வரும். ஒரு நடக்குது அப்படின்னா இது எனக்கு இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு எதிர்த்து சேர நான் நிற்கிறேன்னு அர்த்தம். எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் அது எதிர் திசையிலேயே நிக்கலையே, அப்புறம் எப்படி போராட்டமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா அங்க போற யாராவது கூட இருந்தா தானே நான் சண்டை போட முடியும். நான் சண்டை போடுறதுக்கே இது வந்து நீ இப்ப சொல்றதுக்கு நல்லா இருக்கு, இல்ல கேக்குறதுக்கோ இல்ல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஆனா இந்த சிச்சுவேஷன் வரும்போது நம்ம திரும்ப அந்த உள்ள போய் சிக்கதான் செய்யறோம். அதுதான் சிக்கதான் செய்யறோம்னா நீங்க உணர்வுல சொல்றீங்க இல்லையா, ஒரு கவலையோ வருத்தமோ. அப்படிதானே வரும் தானே சொல்றோம். நீங்க சிக்க கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? அப்படிதான் வரும். இந்த சிச்சுவேஷன்ல வருத்தம் வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா அப்படிதான் வரும் அப்படின்னு ஏத்துக்கிறதுக்கு தானே நம்ம சொல்றோம். அதை ஏத்துக்காத வரைக்கும் தான் போராடிட்டு இருக்கோம். அதை ஏத்துக்க தானே சொல்றோம் நம்ம, அப்படிதான் வரும் அப்படின்ட்டு நம்ம ஏத்துக்க தானே சொல்றோம். உங்களை மியூட் பண்ணியிருக்கு மகேஸ்வரி, உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கு. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, வணக்கம் ஐயா. நான் துபாயில இருந்து பேசுறேன், மகேஸ்வரி. எனக்கு வந்து இந்த புரிதல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனா எனக்கு ஒரு நைட்டு ஸ்லீப் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மனசுல வந்து நிறைய எண்ணங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அது அப்படித்தான் வரும்ன்றது எனக்கு புரியுது. அதை நான் கண்ட்ரோல் பண்ணலாம் நினைக்கல. அது வர அது பாட்டு வரட்டும் போட்டோம் அந்த மாதிரி விட்டுட்டு நான் பாட்டு என்னோட வேலை நான் கண்ணை மூடி படுக்கிறது அவ்வளோதான் அப்படின்ட்டு நான் கண்ணை மூடி அப்படியே படுத்துறேன். அந்த மாதிரின்னா ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. ஒரு வாரமா எனக்கு ஸ்லீப் வந்து அப்படியே 1 மணி 2 மணி அந்த மாதிரி டைமு தான் ஆச்சு தவிர நான் தூங்கின பாடில்லை. இது இது நான் என்ன பண்றதுன்னு தெரியலைங்க ஐயா. நான் இதை நான் எடுத்து ஏதாவது தவறா யூஸ் பண்றேனா
என்ன தப்பு நான் இங்க பண்றேன் அப்படின்னு எனக்கு ஃபுல்லாவே வந்து நான் புக் படிச்சது நான் எனக்குள்ள இது தாட்டு இல்ல நான் இப்ப திங்கிங் எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒரு போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு போராட்டம் மாதிரி ஆயிடுது அப்புறம் இல்ல இல்ல நம்ம மனசு ஃப்ரீயா விடணும் நம்ம எதையும் யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பியும் அப்படியே சைலண்டா அப்படியே குவாய்டா கம்மனு படுத்துறேன் ஆனா அப்படி அது தூக்கம் அப்படியே டிஸ்டர்ப் ஆயி ஒரு ஒரு வாரம் ஆச்சுங்கயா தூங்கி நைட்டு அது உங்ககிட்ட என்ன தவறு செய்யறேன்னு கேட்கணும் அப்படின்னு கால் பண்ணேன் ஓகே அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க தூக்கம் வரணுன்றதுக்கு திருப்பியுமே ஏதோ ஒருவேளை ஏதோ ஒரு விதத்துல போராடுறீங்களோ தூக்கம் வந்தா பரவாயில்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு மணி ஆனாலும் பரவாயில்ல இல்ல ஃபுல் நைட்டே தூக்கம் வரலனாலும் ஓகே அப்படின்னு அது ஃபுல் சுதந்திரம் கொடுத்துருங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் சொல்லி பாருங்க ஐயா உங்ககிட்ட என்னென்ன வழிமுறை இருக்கு இல்லையா நிறைய இந்த நேச்சுரல் இதெல்லாம் இருக்கு ஹீலர் பாஸ்கர் அந்த மாதிரி அவர் சொல்றது உமர் ஃபரூக் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம் ஹெல்த்துக்கு ஏதாவது இருந்ததுன்னா பட் தூக்கத்துக்கு நீங்க எதுவுமே அவர் சொன்ன மாதிரி நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை அங்கே ஏதோ ஒரு போராட்டம் வரணும் தூக்கம் வரணும் அப்படின்ட்டு ஒரு டிமாண்ட் வைக்கும்போது திருப்பியும் அதை பத்தி ஏதோ ஒரு திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணி எதையோ நினைச்சிட்டு இருப்பீங்க மேபி அந்த மாதிரி இருக்கலாம் மேபி மீன் டீட்டெயில்டா நம்ம பேசலாம் உங்ககிட்ட சொல்ல முடியும் பட் ஏதோ ஒரு திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணி அங்கே ஒரு ஏதோ ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கலாம் அதனால நீ அதை வராமல் இருக்கலாம் அதனால வந்தாலும் ஓகே போராட்டமே வந்தாலும் ஓகே ஃபுல் நைட்டே தூங்குறாங்க ஓகேன்னு ஃபுல்லா சுதந்திரம் கொடுத்துருங்க பாடி எப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கதோ அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா விட்டுருங்க நான் திங்கிங் எடுத்துட்டு இருப்பேன்னு சொல்றீங்களா ஆ இருக்கலாம் ஒருவேளை நீங்க அப்படி இதை வந்து ஒரு பயிற்சியா செய்யணும்ன்ற மாதிரி ஒருவேளை நினைச்சு இருக்கலாம் அப்படின்னு டைம் பாக்க பாக்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பதட்டமா ஆகுது அப்புறம் நாளும் கடக்கும் போது பயமும் வந்துருச்சு ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டேனா அப்படின்ற மாதிரி யோசனை ஆயிடுச்சு இது இதுதான் கரெக்ட் தான் நீங்க பண்ற அப்ரோச் தான் எதுவுமே எல்லாமே அதுவா பாடி பாத்துக்கிட்டோம் அப்படின்னு விடுறதுதான் கரெக்ட் தான் பட் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது இது பண்ணணும்னா அந்த மாதிரி உமர்ஃபரூக் அந்த அந்த அவங்க கிட்டே இல்ல உங்களுக்கு எதுல நம்பிக்கை இருக்கோ அந்த இதுக்கு போய் நீங்க செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு ஓகே ஓகேங்கய்யா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூம்மா உங்களை மியூட் பண்ணியிருக்கோம் சதாசிவம் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கு நீங்க பேசலாம் சார் யா வணக்கம் ஐயா இந்த புறத்துல வேலை இருக்கேக்க நாங்க திங்க் பண்ணி காரியம் செய்து கொண்டு இருப்போம் அந்த வேலைகள் புறத்துல வேலை இல்லாத நேரத்துல தான் இப்ப பிரச்சனைகளை உண்டாக்குவார் ஓகே இல்லாத நேரத்துல பிரச்சனைன்றீங்களா இல்ல அதான் இல்லாத நேரத்திலயும் இருக்கிற நேரத்திலயும் இல்லாத இருந்தாலும் சரி வேலை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி எண்ணங்கள் உணர்வுகளை எப்படியுமே ஒன்றும் பண்ண முடியாது நீங்க தலைகீழா இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது அந்த புரிதலுக்கு தான் நம்ம வரணும் ஸோ அதை வந்து நீங்க வேலை இல்லை இருக்கிறதுனாலலாம் நீங்க மாத்தலாம் முடியாது எப்படி இருந்தாலும் என்ன வருதோ அது வந்துட்டே தான் இருக்கும் அது நம்ம கையிலேயே கிடையாது நீங்க மாத்தணும்னு நினைச்சாலும் மாத்த முடியாது இது இந்த எண்ண உணர்வு தான் வரணும் இப்ப வேலை இல்லைல்ல இதெல்லாம் வரக்கூடாதே அப்படின்னா நீங்க சொல்லலாம் முடியாது அது இஷ்டத்துக்கு வந்துட்டே தான் இருக்கும் வேலைக்கு உதவியா இருந்துச்சுன்னா அந்த எண்ணம் வந்து அது கூட நீங்க பார்த்து பார்த்து ஒவ்வொரு எண்ணமும் இது வேலைக்கு யூஸ் ஆகுதா இது வேலைக்கு யூஸ் ஆகலையா டிக்கு இதுக்கு கரெக்ட் இது டிக் போடு இது ராங் போடு அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை நீங்க பாட்டுக்கு வேலையில கவனம் செலுத்தினாவே உங்களுக்கு என்ன அதுக்கு உண்டான வந்ததுன்னா நீங்களும் அந்த ஐடியா எடுத்துட்டு போறீங்க அவ்வளவுதானே அதனால நீங்க அப்படி பார்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாது மனசு அப்படிதான் செயல்படும் அது என்ன வேலை இருக்கோ இல்லையோ அது பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்கும் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப வேலை இல்லாத நேரத்துல என்ன 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 செய்யலாம் சும்மா ஒப்சர்வ் பண்றது அதுவும் முடியாது இல்ல எதுவுமே உள்ள எதுவுமே பண்ண தேவையில்லை வேலை இல்லாதன்றது வெளியிலதான் நீங்க சொல்றது வெளியில வேலை இல்லாத டைம்ல அது உங்க விருப்பம் இல்லையா ஏதாவது ரிலாக்ஸேஷனுக்காக ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதோ எது வேணாலும் பண்ணிக்கலாம் உள்ள வந்து நீங்க என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க வேலை இருந்தாலும் சரி வேலை இல்லாட்டாலும் சரி சொல்லிட்டு idle mind is the devil's playground and so we started thinking all sort of unnecessary things is it
தாட்ஸ் எப்படி வேணா வந்துட்டு போட்டோம், நம்ம செயல் வந்து எல்லாமே செயலாக்க போறது இல்லையா, நம்ம அப்பவே சொன்ன மாதிரி. அதனால அதை பத்திலாம் நீங்க கவரப்பட தேவையில்லை. வெளியில வேலை இருந்தா வேலை பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன பண்ணணுமோ, டைம் இல்லாம பண்ண முடியாதுன்னு நினைச்சிருக்கீங்களே அதெல்லாம் பண்ணிக்கலாம். மனசு வந்து நீங்க எப்படி இருந்தாலும் அது அது இஷ்டத்துக்கு தான் வேலை செய்யும், அதை நீங்க ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வரவே முடியாது அப்படின்ற புரிதலுக்கு நம்ம வரணும். அப்ப ஒரு அப்ப வேலை புறத்துல வேலை இல்லாத நேரத்துல சும்மா அமைதியா இருக்கலாம், இருக்கலாம் உங்க விருப்பம் தான், அமைதியா இருக்கலாம் இல்ல ஏதாவது பண்ணணும் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. உங்களை மியூட் பண்றோம். சாட்ல கேள்வி வந்திருக்கு, பதிலும் இன்னொருத்தர் கொடுத்துட்டாரு, இருந்தாலும் படிக்கிறேன். மூச்சை கவனிப்பது பயிற்சியில் வருமா அல்லது இயற்கையானதா, அதில் மனம் அடங்குகிறதே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சித்தேஸ்வரன் பதில் சொல்லியிருக்காரு, மனம் அடங்கணும்னு மூச்சை கவனிக்க கூடாது ஐயா அப்படின்னு. இதுக்கு கரெக்ட் தான், ஏன்னா அது வந்து சும்மா ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு இதெல்லாம் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி வேலை செய்யுது, மூச்சு இது பண்ணா பண்ணி இப்படி என்னதான் மனம் இப்படி வேலை செய்யுது அப்படின்லாம் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ண விஷயம்தான், அதுக்காக பண்ணிக்கலாம் வேணாம். பட் அதுக்கும் நம்ம சொல்ற ஞானத்துக்கோ இந்த முக்திக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால நீங்க அதை சும்மா ஒரு ஜாலியா ரிலாக்ஸ்டுக்காக பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? எதுவும் இல்லைன்னா அப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஓகே, நான் ஓகே, உங்கள் அனைவர் சார்பிலும் ஆனந்த் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஆனந்த். நன்றி எல்லாருக்கும்.